We'll turn again to Isaiah chapter 52. நாம் மறுபடியும்மாக ஏசாயா 52 அதிகாரத்திற்கு திருப்புவோம். You know, one thing the Lord brought to my mind again and again during the past week. கடந்த வாரங்களிலே என்னுடைய சிந்தையிலே தேவன் ஒரு காரியத்தை மறுபடியும் உணர்த்தினார். And that is about God's great faithfulness. தேவன் மிக உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பது. Not just in my life. என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல but I see God's great faithfulness over his people தன்னுடைய ஜனங்கள் மேலாக தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் God's great faithfulness over us as his church சபையாக நம்மேல் தேவன் மிக உண்மையுள்ளவராக இருக்கிறார் you know and this is something the Lord has been reminding me through the whole week கடந்த வாரம் முழுவதும் இந்த ஒரு காரியத்தை தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினார். I felt the Lord reminding me to say these words to all of us. நாம் எல்லோருக்கும் தேவன் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார் என்று நான் உணர்கிறேன். You know and it's my prayer and I have been praying Lord help me to be faithful to you. தேவனே நான் உமக்கு உண்மையுள்ளவனாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று நான் ஜெபித்தேன். You know and that's where many a time we are found wanting. இந்த இடத்தில் தான் நாம் மிக குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம் you know where we are lacking in our lives நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குறைந்து போயவர்களாக இருக்கிறோம் but let that be our prayer lord help us help me to be faithful to your faithfulness உம்முடைய உண்மை தன்மைக்கு நான் முன்னும் உண்மையுள்ளவனாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்பதை நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும் oh may god help us let us move on to the book of isaiah and chapter 52 அதிகாரத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம் You know, God is speaking to us from the beginning of this year. தேவன் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து நம்மோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார் You know, the Lord is speaking to us from this scripture portion. இந்த வேத பகுதியிலிருந்து தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார் I would like to just read that and we would move on as the Lord would lead us. அதை நான் வாசித்து விட்டு தொடர்ந்து தியானிக்கலாம் Awake, awake, put on thy strength, O Zion. Put on thy beautiful garments, O Jerusalem, the holy city, for henceforth there shall no more come into thee the uncircumcised and the unclean. Shake thyself from the dust, arise and sit down, O Jerusalem. Loose thyself from the bands of thy neck, O captive daughter of Zion. எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாக எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே வீட்டிரு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு Yes, now we thank God for all that God has spoken to us so far. இம்மட்டுமாக தேவன் நம்மோடு கூட பேசிய எல்லா காரியங்களுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் You know the Lord is calling Zion or Jerusalem to exchange your servitude and her slavery to dominion we heard நாம் கேட்டது போல தேவன் சியோனையும் எருசலேமையும் தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்கி ஆளுமைக்கு அழைக்கிறார் என்று பார்க்கிறோம் God has chosen Zion to be his dwelling place of all the places. எல்ல இடங்களை காட்டிலும் சியோனை தேவன் தன்னுடைய வாசஸ்தலமாக மாற்றி இருக்கிறார். No, he has chosen Zion above all other places. You know so Zion is his place of dominion. ஆகவே சியோன் என்பது அவருடைய ஆளுகை இடம். The church is called to have the dominion with him. சபையானது அவரோடு கூட ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறது. He has called church to have dominion with him. அவரோடு கூட ஆளுகை செய்ய சபையை தேவன் அழைத்திருக்கிறார். Yes. That he will rule with the church will rule with him. அப்படியாக சபை அவரோடு கூட ஆளுகை செய்யும். You know that is her call and her destiny. அதுவே அவளுடைய அழைப்பு அவளுடைய இலக்குமாய் இருக்கிறது. As we also heard, நாம் மேலும் கேட்டோம். The Lord is calling her to exchange her imprisonment for liberty. சபையை அவளுடைய காவல் கிடங்கிலிருந்து வெளிவந்து விடுதலைக்கு வரும்படியாக அழைக்கிறார். So we see she has forgotten her original her beginnings and God's great destiny for her. அப்படியாக நாம் பார்த்தோம் தேவன் அவளுக்கு வைத்திருக்கிறதான ஆரம்பத்தையும் முடிவையும் அவள் மறந்து விட்டாள். She has forgotten her origin. அவளுடைய தோற்றத்தையும் மறந்து விட்டால் and
she has forgotten her destiny. அவளுடைய இலக்கையும் மறந்துவிட்டாள். You know, and God is calling her and reminding her these things. இந்த காரியங்களை தேவன் அவளை அழைத்து மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். And we thank God for all that God helped us to see last week. கடந்த வாரம் நாம் பார்த்த எல்லா காரியங்களுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். You know, and we were at verse 2. இரண்டாம் வசனத்தை நாம் பார்த்தோம். You know, and the Lord says, "Awake." தேவன் சொல்கிறார், எழும்பு. The Lord says, "Awake." தேவன் சொல்கிறார், எழும்பு. And then he says, "Put on." அதற்கப்புறம் தரித்துக்கொள். And verse 2 he says, "Shake thyself from the dust." இரண்டாம் வசனம், தூசியை உதறிவிடு. "Arise and sit down." எழும்பி வீற்றிரு. "Now loose thyself." உன்னை அவிழ்த்துவிடு. You know, all these things are words of command that she is to obey. இவைகள் எல்லாம் தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது, அவைகளுக்கு அவள் கீழ்ப்படிய வேண்டும். She is told to do things. இந்த காரியங்களை செய்வதற்கு அவள் சொல்லப்பட்டாள். These are things that she is to do. இந்த காரியங்களை எல்லாம் அவள் செய்ய வேண்டும். These are things that we have to do. இந்த காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். You know, and the Lord will grant us the ability necessary. அதற்கு தேவையான எல்லா விதமான வல்லமையும் தேவன் கொடுப்பார். We heard the Greek word for shake is to tumble about. நாம் கேட்டோம், அந்த உதறிவிடு என்பதற்கு உருட்டிவிடு என்பது கிரேக்க பதமாகும். Overthrow, toss it up and down. மேலும் கீழுமாக தூக்கி போடு என்ற அர்த்தம். You know, toss it up and down. மேலும் கீழுமாக உதறிவிடு என்ற அர்த்தம். You know, to remove every dust. எல்லாவிதமான தூசியையும் களைந்து விடு. You know, that means that God wants to dust out everything of earthliness and carnality and things of the flesh from our lives. நம்முடைய வாழ்க்கையில இருந்து தேவன் மாம்சமான காரியங்கள், அந்த சுபாவமான காரியங்கள், பூமிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் எடுக்க போகிறார். நாம் கேட்டோம், அவளுடைய ஆரம்பம் பரலோகத்தில் இருந்திருக்கிறது. The church is heavenly. சபையானது பரலோகத்திற்குரியது. We heard Zion is also heavenly. சியோனும் பரலோகத்திற்குரியது என்று கேட்டோம். The concept of Zion is heavenly. சியோனுடைய அந்த ஆரம்ப நோக்கமே பரலோகம்தான். We saw that. I'm not getting back to that again. அதை நாம் மறுபடியுமாக சொல்லவில்லை. God's people are of heaven. தேவ ஜனங்கள் பரலோகத்திற்குரியவர்கள். We are a heavenly people. நாம் பரலோகத்திற்கு உரியவர்கள். We are seated in the heavenly places. நாம் உன்னதத்திலே அமர வைக்கப்பட்டிருக்கிறோம். And the church comes down from the heavenlies to the earth. அந்த சபையானது வானத்திலிருந்து கீழே வருகிறது பூமிக்கு. You know, we know that we are born of God. We saw that. நாம் பார்த்தோம், நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று. You know, so these are important basic principles and we should be grounded in these principles. இவைகள் எல்லாம் மிகவும் அடிப்படையான பிரமாணங்கள். இதிலே நாம் மிகவும் அஸ்திவாரமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். You know, it is very very sad to see. இன்று மிகப்பெரிய கவலையான காரியம் என்னவென்றால், how much the church of God and God's people have moved away from God's truth and word. தேவனுடைய சத்தியத்திலிருந்தும் வார்த்தையிலிருந்தும் எப்படியாக தேவ ஜனங்களும் சபையும் விலகி போயிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். God's original thought is gone into the dustbin. தேவனுடைய உண்மையான ஆதி நோக்கமானது குப்பையில் போய்விட்டது. And because we say this, we are always called by many names. இதை நாம் சொல்வதினால் நாம் பல நாமங்களினால் அழைக்கப்படுகிறோம். We are untouchables in the eyes of some. பலருடைய கண்களிலே நாம் தீண்டத்தகாதவர்களாக இருக்கிறோம். We are called by many names. நாம் பல நாமங்களினால் அழைக்கப்படுகிறோம். We know that we are nowhere near all that God has destined us to be. தேவன் எதற்காக நியமித்திருக்கிறாரோ அதற்கு இன்னும் நாம் அருகாமையில் செல்லவில்லை என்று நமக்கு தெரியும். We know our calling. ஆனால் நம்முடைய அழைப்பு நமக்கு தெரியும். That is very important in your life and mine. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இது மிக முக்கியமான ஒன்று. We struggle and we will move on to our destiny. நாம் அதற்காக போராடுகிறோம், நாம் நிச்சயமாக அந்த இலக்கை அடைவோம். And God will help his church to reach that destiny unto which she has been called. அவள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த முடிவுக்கு செல்லுவதற்கு தேவன் அவளுக்கு உதவி செய்வார். You know, the time is come he would take pleasure in her. அவளுடைய காரியங்களிலே தேவன் சந்தோஷிக்கிற நேரம் வந்துவிட்டது. ஏசாயா 52 இதை வாசிக்கிறோம். She sold for nothing. அவள் தன்னை ஒன்றுமில்லாததுக்காக விற்று போட்டாள். She sold herself for nothing. அவள் தன்னை ஒன்றுமில்லாததுக்காக விற்று போட்டாள். No real return. எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. All that she got in return was captivity and bondage and
You know, there's a chain in her neck. That's what. அவள் பெற்றது எல்லாம் காவல் கிடங்கு அடிமை தன்மை கழுத்திலே அந்த சங்கிலி தான். But God's visitation is coming upon her. ஆனால் தேவன் அவளை சந்திக்க வருகிறார். So I want to encourage God's people. ஆகையால் நான் தேவ ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Our eyes have to behold the Lord and his salvation. நம்முடைய கண்கள் தேவனையும் அவருடைய இரட்சிப்பையுமே பார்க்க வேண்டும். You know, we need to know our origin. நம்மளுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்க வேண்டும். We must know God's original thought. தேவனுக்கு வைத்திருக்கிற நமக்கு வைத்திருக்கிறதான ஆதி நோக்கத்தை பார்க்க வேண்டும். Primal and initial, you know, thought concerning his church. தேவன் தன் சபைக்கு வைத்திருக்கிறதான ஆதி நோக்கத்தை அந்த ஆரம்பத்தை நாம் பார்க்க வேண்டும். And may God open our eyes to see that. இதை பார்ப்பதற்கு தேவன் நம் கண்களை திறக்கட்டும். We are of heaven. நாம் பரலோகத்திற்குரியவர்கள். We also saw very clearly. மேலும் நாம் கேட்டோம். That over a period of time. இத்தனை காலங்களாக. The amount of earthliness that has accumulated in God's people. தேவ ஜனங்களிலே எவ்வளவாக தூசி சேர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். We saw the example of the Lord himself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உதாரணத்தை நாம் பார்த்தோம். Very clearly we saw about the Lord saying about his earthly relationship. மிக தெளிவாக தன்னுடைய பூமிக்குரிய உறவை குறித்து தேவன் பேசுகிறார். You know, he made it very clear to the disciples. சீஷர்களுக்கு மிக தெளிவுபடுத்தினார். And also even to his mother. மேலும் தன்னுடைய தாய்க்கும் தெரியப்படுத்தினார். He made it very clear. அவர் மிக தெளிவுபடுத்தி இருக்கிறார். The earthly relationships are not primary. பூமிக்குரிய உறவுகள் பிரதானமானவைகள் அல்ல. Heavenly relationships would take precedence over the earthly. பரலோகத்திற்குரிய உறவுகள் பூமிக்குரிய உறவை காட்டிலும் மேலானது. That which is bound in the the bonded in the spirit is much more stronger and abiding. ஆவியினால் எது பிணைக்கப்பட்டிருக்கிறதோ அது மிக உறுதியானது நிலைத்து நிற்கக்கூடியது. Yes, that's one thing we heard and I don't want to dwell on that more. And we heard one thing very clearly. மேலும் ஒரு காரியத்தை நாம் தெளிவாக கேட்டோம். The more you have in common with the Lord, தேவனோடு கூட அதிகமான பொதுவான காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, the less you have in common with the world, உலகத்திலே மிக குறைவான காரியங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். Oh, may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். We also saw from the book of Ephesians chapter 1. எபேசியர் 1 அதிகாரத்திலிருந்தும் நாம் பார்த்தோம். You know, very very important. Let's just turn to that again. மறுபடியும் அதுக்கு திருப்புவோம். மிக மிக முக்கியமான ஒன்று அது. Ephesians chapter 1. எபேசியர் 1 அதிகாரம். Verse 18. பதினெட்டாம் வசனம். The eyes of your understanding be enlightened that ye may know what is the hope of his calling, what the riches of the glory of his inheritance in the saints, and what is the exceeding greatness of his power to usward who believe. So we see here Paul's great prayer. பவுலனுடைய மிகப்பெரிய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். For the church in Ephesus. எபேசிய சபைக்காக. He says, I am praying for you. அவர் சொல்கிறார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். That your eyes may be open. உங்களுடைய கண்கள் திறக்கும்படியாக. That you may know and see the hope of your calling. ஆகையால் நீங்கள் உங்களுக்கு அழைத்த the riches of glory. அந்த சுதந்திரத்தின் மகிமையின் ஐசுவரத்தை பார்க்கும்படியாகவும். Of his inheritance in the saints. அப்படியாக பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற சுதந்திரத்தை பார்க்கும்படியாக. And then he says. மேலும் சொல்கிறார். Your eyes may be open. உங்களுடைய கண்கள் திறக்க வேண்டும். To see what is the exceeding greatness of his power. To usward who believe. விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்றும் அறியத்தக்க உங்கள் கண்கள் திறக்கட்டும். That power that raised up Christ from the dead. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமையானது. And caused him to sit at the right hand of the Father. பிதாவின் வலது பார்சத்திலே அமர வைத்த அந்த வல்லமை. Putting all powers and principalities under his feet. எல்லாவிதமான துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் அவருக்கு கீழாக வைத்த அந்த வல்லமை. So Paul says, this is my prayer for you. இது என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. That your eyes may be open to see the power that is available. உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான வல்லமையை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக உங்கள் கண்கள் திறக்கட்டும். Power that is available to accomplish all that God has purposed. தேவன் என்னவெல்லாம் நியமித்திருக்கிறாரோ அதையெல்லாம் முடிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது.
So remember, brothers and sisters. ஆகவே தேவ ஜனங்களை உணருங்கள். This is a work that God will do. இந்த கிரியையை தேவன் செய்வார். But remember, He would need us to obey what He says. ஆனால் அவர் சொல்வதற்கு கீழ்ப்படிவதற்கு நாம் தேவைப்படுகிறோம். You know, that's very, very important. இது மிக மிக முக்கியமானது. It is not depending on my ability. என்னுடைய அந்த வல்லமையில் அது சார்ந்திருக்கிறது இல்லை. But it is depending upon the ability that God will give us when He tells us to do something. சில காரியங்களை சொல்லும் பொழுது நான் எப்படி அதை கீழ்ப்படுகிறேனோ அதை சார்ந்தே இது அமைந்திருக்கிறது. Oh, we thank God for all that we heard. நாம் கேட்ட எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். How Egypt has been always in the hearts of God's people. எப்படி தேவனுடைய ஜனங்களின் இதயத்திலே எகிப்து இருந்ததை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே Egypt has been always in the heart of God's people. தேவ ஜனங்களின் இதயத்திலே எப்பொழுதும் எகிப்து இருந்ததை நாம் பார்க்கிறோம். You know, although they were brought out of Egypt. அவர்கள் எகிப்திலிருந்து வெளி வந்திருந்தாலும் கூட You know, whenever Israel was low spiritually எப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இஸ்ரவேலர்கள் தாழ்ந்திருந்தார்களோ they always thought about Egypt அவர்கள் எப்பொழுதும் எகிப்தை நினைத்துக் கொண்டிருந்தார்கள் and we saw even the example of Abraham ஆபிரகாமின் உதாரணத்தையும் நாம் பார்த்தோம் and we heard very clearly towards the end கடைசியில் மிக தெளிவாக கேட்டோம் that a little natural resource will mar the city of God அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமான அந்த இயற்கையின் மூலதனங்கள் தேவனுடைய நகரத்தை பாழ்படுத்தும் Yes, it will also bring a cloud into our lives, confusion into our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த குழப்பத்தின் மேகத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது In the city of God in Zion, சியோன் தேவனுடைய பரிசுத்த நகரம் அதில் all natural resources will be cut off. எல்லாவிதமான இயற்கையான மூலதனங்களும் துண்டிக்கப்படும். It's not permitted earthliness and the things which are of carnal nature and the self and the flesh will have no part in that which God is building. தேவன் எதை கட்டிக்கொண்டிருக்கிறாரோ அதிலே பூமிக்குரிய காரியங்களோ சுயமான காரியங்களோ மாம்சமான காரியங்களோ ஜென்ம சுபாவத்திற்கோ இடமே இல்லை. Egypt does not come into New Jerusalem, we heard. நாம் கேட்டோம் எகிப்து ஆனது புதிய எருசலேமில் வருவதில்லை. They are two different worlds. அவைகள் இரண்டு வித்தியாசமான உலகங்கள். One is earthly. ஒன்று பூமிக்குரியது. One the other is heavenly. ஒன்று பரலோகத்திற்குரியது. And we thank God for all that God has spoken to us so far. இம்மட்டுமாய் தேவன் பேசிய எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். You know, when we turn to Psalm 87 again today morning as we begin. சங்கீதம் 87ஆம் அதிகாரம் Psalm 87 சங்கீதம் 87 It says here in verse 3 மூன்றாம் வசனம் There is a beautiful song that we sing glorious things are spoken of thee O city of God தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் Yes, glorious things are spoken of thee. உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். You know, so we need to understand. ஆகவே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். Zion is of heaven. சியோன் என்பது பரலோகத்திற்குரியது. And glorious things God has purposed and spoken about Zion. சியோனை குறித்து தேவன் மகிமையான காரியங்களை தீர்மானித்திருக்கிறார், பேசியிருக்கிறார். You know, as we heard, God will not allow anything of Egypt to be part of Zion. சியோனை பங்காக இருப்பதற்கு எகிப்தினுடைய எந்த காரியத்தையும் தேவன் அனுமதிக்க மாட்டார். Yes. So the Lord will cut off everything that got to do with Egypt in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே எகிப்தினுடைய எந்த காரியங்களையும் தேவன் துண்டித்து போடுகிறார். You know when the Lord says shake off your dust. தேவன் சொல்கிறார் உன் தூசியை உதறிவிடு. What it says is the all that is of the earth accumulated over your life O daughters of Zion. சியோன் குமாரத்திகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தூசி எவ்வளவு இருந்தாலும் அதை எடுத்து போடுவேன் என்று சொல்கிறார். You need to dust it off. நீங்கள் அந்த தூசியை உதறி போட வேண்டும். It is your responsibility. அது உங்களுடைய பொறுப்பாயிருக்கிறது. As we heard last Sunday. கடந்த ஞாயிற்றுக்கிழமை God gives us the grace. தேவன் நமக்கு கிருபையை தருகிறார். As we read in Titus, தீத்துவில் வாசித்தோ, the grace of God has appeared unto all, எல்லோருக்கும் தேவ கிருபை பிரசன்னமாகி, teaching us how to deny ungodliness, அவபக்தியை எப்படி வெறுக்க வேண்டும் என்று போதிக்கிறது, how to deny worldly lusts, லௌகீக இச்சைகளை வெறுக்க வேண்டும் எப்படி போதிக்கிறது, and live soberly, righteously,
in this present world. இவ்வுலகத்தில் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நீதியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று போதிக்கிறது. You know, this is what grace will do. இதுவே கிருபை செய்யும். You know, grace will not take us back to Egypt. கிருபையானது நம்மை எகிப்திற்கு பின்னே கொண்டு செல்லாது. But grace will help us to leave behind Egypt. ஆனால் கிருபையானது எகிப்தை விட்டுவிட உதவி செய்யும். And move on into the purpose of God. தேவனுடைய தீர்மானங்களிலே நடக்க உதவி செய்யும். It's a divine enablement. அது தெய்வீக வல்லமை. God will give us the strength to shake every dust that has accumulated in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே சேர்ந்திருக்கிறதான எல்லா தூசியையும் உதறி விடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். So let me tell you one thing right here. ஆகவே ஒரு காரியத்தை இப்பொழுது சொல்கிறேன். We need to understand the law of the city of God. தேவனுடைய நகரத்தினுடைய பிரமாணத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். Amen. 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 And this, the law of the city of God is that nothing of Egypt is ever allowed here. இங்கு எகிப்தினுடைய எந்த காரியமும் அனுமதிக்கப்படாது என்பதே தேவ நகரத்தினுடைய பிரமாணமாகும். Yes. Amen. So we need to understand. இதை நாம் புரிந்துகொள்ளணும். We are born of God. நாம் தேவனால் பிறந்தவர்கள். And everything that is earthly will be removed from us. நம்முடைய வாழ்விலே பூமிக்குரிய எல்லா காரியங்களும் எடுக்கப்படும். So may God open our eyes of understanding today. இன்றும் கூட நம்முடைய புரிதலின் கண்களை தேவன் திறக்கட்டும். You know, it's so easy to say dust off or shake off the dust. ஆகவே தூசியை உதறிவிடு என்று சொல்வது எளிது. You know, and the Lord has laid this burden upon my heart. என்னுடைய இதயத்தில் தேவன் இந்த பாரத்தை வைத்திருக்கிறார். I could have easily moved on to other verses. மற்ற வசனங்களுக்கு எளிதாக நான் செல்ல முடியும். But the Spirit is brooding over this. ஆனால் ஆவியானவர் இதில் அசைவாடுகிறார். I want to be obedient to what the Spirit is trying to say to my own heart. என்னுடைய இதயத்தில் தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு நான் கீழ்ப்படிதலுனாய் இருக்க வேண்டும். So the natural resources. ஆகவே அந்த இயற்கையான மூலதனங்கள். The things of the flesh. அந்த மாம்சத்திற்குரிய காரியங்கள். The things of the carnal mind. அந்த மாம்ச சிந்தையின் காரியங்கள். The dust. அந்த தூசி. That which is of the natural nature and subhavathirkuriya and kaaryangal in spiritual things aavikuriya vaalkayile kaaryangalile you realize idha neengal unarukireengala there are a lot of natural things in the iyarkiyana pala kaaryangal a lot of things of the dust and thoosiyin pala kaaryangal the things of the flesh maamsathirkuriya kaaryangal the things of the carnal and the maamsa sindhayin kaaryangal the things of the natural man and the denma subhavathin kaaryangal in spiritual things nammudaiya aavikuriya vaalvil kaanapadugirathu. Amen. 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 Do you understand that? இது புரிகிறதா? Have you seen that? இதை பார்த்திருக்கிறீர்களா? Your natural man coming into your worship. உங்களுடைய ஆராதனையிலே ஜென்ம சுபாவம் மனிதர். Your natural man seen in prayer. ஜெபத்திலே ஜென்ம சுபாவம் மனிதர். Yourself and your flesh coming into many things in your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சுபாவம் மனிதன் அந்த சுய மனிதன் மாம்ச மனிதன் வருகிறதை பார்த்திருக்கிறீர்களா? Not just the world out there. வெளியில் இருக்கிற உலகம் மாத்திரமல்ல. But I'm talking about the carnal, the natural, the soulish, the dust nature, the earthliness in spiritual things. ஆவிக்குரிய காரியங்களிலே மாம்சத்திற்குரிய காரியங்கள் மாம்ச சிந்தை ஜென்ம சுபாவ மனிதன் சுய மனிதன் ஆத்ம மனிதன் வருகிறான் என்று நான் சொல்கிறேன். God is determined. தேவன் ஆனால் தீர்மானித்திருக்கிறார். As he says in the book of Ephesians chapter 5. எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் சொன்னது போல I will cleanse and wash her. நான் கழுவி சுத்திகரிப்பேன். That I will present unto myself. எனக்காக நான் நிறுத்துவேன். எனக்கு முன்பாக நிறுத்துவேன். A glorious church. ஒரு மகிமையுள்ள சபையை நிறுத்துவேன். Without spot and wrinkle. Hallelujah. கறைதிரை இல்லாத சபையை நிறுத்துவேன். Without any dust. எந்த ஒரு தூசியும் இல்லாமல். That's what he says. அதை அவர் சொல்கிறார். Without any dust. எந்த ஒரு தூசியும் இல்லாமல். Without any earthliness. எந்த ஒரு பூமிக்குரிய காரியங்கள் இல்லாமல். Without any smell of the flesh. அந்த மாம்சத்தின் வாசனை இல்லாமல். And we know that. நமக்கு தெரியும். For our carnal man is difficult to accept it. இந்த மாம்ச சிந்தையுள்ள மனிதன் இதை புரிந்துகொள்ள கஷ்டப்படுவான். Me? நானா? Myself? நானா? To be in that, to come into that place, அந்த இடத்திற்கு வர முடியுமா? To come into that realm, அந்த மண்டலத்திற்கு வர முடியுமா? That question arises in us. நமக்குள்ளாக அந்த கேள்வி எழும்புகிறது. Remember, உணர்ந்து கொள்ளுங்கள். That carnal mind, அந்த மாம்ச சிந்தை, is hostile to God. தேவனுக்கு விரோதமான பகை. Amen. Amen. We need to believe God. நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். Amen. Amen.
Do you believe that God tells only the truth? தேவன் சத்தியத்தை தான் பேசுவார் என்று உங்களுக்கு தெரியுமா? விசுவாசிக்கிறீர்களா? Some people have difficulty. சிலருக்கு சந்தேகம் உண்டு. We say that God always tells the truth. நாம் சொல்கிறோம் தேவன் எப்பொழுதுமே சத்தியத்தை தான் பேசுவார். But when he says that he will present you faultless. ஆனால் உங்களை கரைதிரை இல்லாமல் நிறுத்துவார் என்று அவர் சொல்லும்போது. That you will be part of the church without spot and wrinkle. கரைதிரை இல்லாத ஒரு சபையில் நீங்கள் பங்காயிருப்பீர்கள் என்று சொல்லும்போது. What do you think? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? Is he still telling the truth? அவர் இன்னும் சத்தியத்தை தான் சொல்கிறாரா? That's where the problem is. அங்குதான் பிரச்சனை உண்டு. He will come and we will all go with him to heaven. That's easy to believe. அவர் வருவார் நாம் எல்லாரும் பரலோகத்திற்கு செல்வோம் அதை நம்புவது எளிது. But ஆனால் when it says அது சொல்கிறது that you will be changed and you will be presented faultless. நீங்கள் மாற்ற we need to believe God and his word. நீங்கள் மாற்றப்படுவீர்கள் நீங்கள் கரைதிரை இல்லாமல் நிறுத்தப்படுவீர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். Unbelief, I have said before many times, unbelief questions the nature and character of God. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அவிசுவாசமானது unbelief questions the nature and character of God. அவிசுவாசமானது தேவனுடைய சுபாவத்தையும் பண்புகளையும் அது கேள்வி கேட்கிறது. That's unbelief is something that God cannot easily forgive. அந்த அவிசுவாசம் தேவன் எளிதாக மன்னிக்க மாட்டார். Unbelief, you know, can forfeit us of our inheritance as it happened with Israel. இஸ்ரவேலருக்கு நடந்தது போல அவிசுவாசமானது நம்முடைய இலக்கை அது இழக்க செய்யும். Yes. So, once again coming back, I don't know where how far we can go today. இன்று எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. No, so we need to know the you know the law of the city of God. நாம் அந்த தேவ நகரத்தினுடைய பிரமாணத்தை அறிந்திருக்க வேண்டும். You know God will cut off every dust and earthliness in the realm of the spiritual in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே பூமிக்குரிய எல்லாவிதமான மூலதனங்களையும் தேவன் துண்டித்து விடுவார். They are not admitted in the city of God. அவைகள் அந்த தேவ நகரத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது. Yes, it must be brought to an end. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். You know, once you know the Lord as your resource. தேவனே மூலாதாரம் என்று நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது. You know, when you know this law of God. இந்த தேவனுடைய பிரமாணத்தை நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது. I want to tell you will not be depressed in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விரக்தியில் போக மாட்டீர்கள் என்று நான் சொல்கிறேன். You know when you and I brought to situations நீங்களும் நானும் சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது where our natural and carnal and you know things are cut off in our lives நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்திற்குரிய சுபாவத்திற்குரிய எல்லா மூலதனமும் துண்டிக்கப்படுகிறது அப்படி இருந்தாலும் நாம் விரக்தி அடைய மாட்டோம் we know that God takes us through situations நமக்கு தெரியும் தேவன் சூழ்நிலைகள் மூலமாக நம்மை எடுத்து செல்வார் many a time those situations are to you know cut off those natural things from us பல நிலைகள் the carnal nature பல நேரங்களிலே அந்த சூழ்நிலையானது நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற மூலதனத்தையும் சுபாவத்தையும் அது துண்டிக்கிறதா இருக்கிறது so when we go through those times in our lives அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் செல்லும் பொழுது Let's not be depressed in our heart. நம்முடைய இதயத்திலே நாம் விரக்தி அடைய வேண்டாம். சோர்ந்து போக வேண்டாம். May we say Lord you are dealing or you are taking away that Egypt from my life. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனே எகிப்தை நீர் எடுத்து போடுகிறீர் என்று சொல்வோம். You are taking away that dust that earthliness from my life Lord. என்னுடைய வாழ்விலிருந்து அந்த தூசி அந்த பூமிக்குரிய காரியங்களை எடுத்து போடுகிறீர் என்று சொல்வோம். Yes, you are taking away that natural thing from my life Lord. என்னுடைய வாழ்விலே அந்த சுபாவமான காரியங்களை எடுத்து போடுகிறீர் என்று சொல்வோம். You are removing those natural things and carnal things from my spiritual life Lord. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனே அந்த மாம்சத்திற்குரிய பூமிக்குரிய எல்லா காரியங்களும் சுபாவத்திற்குரியதை எடுத்து போடுகிறீர் என்று சொல்லுவோம் That is what God wants to do in our lives. இதையே நம் வாழ்வில் தேவன் செய்ய விரும்புகிறார் You know and God is faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் God is faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் The natural man. அந்த ஜென்ம சுபாவ மனிதனோ Receive not the things of the spirit of God the word of God says வேதம் சொல்கிறது ஆவிக்குரிய காரியங்களை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் yes we read that in the book of 1 corinthians இதை 1 கொரிந்தியர்
நிருபத்திலே வாசிக்கிறோம். அந்த வேத வசனத்திற்கு செல்வோம். The natural man receiveth not the things of the Spirit of God. ஜென்ம சுபாவ மனிதனோ ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். Yes. First Corinthians. 1 Corinthians. Yeah, verse 14, chapter 2, verse 14. Rendam adhigaram, 14th vasanam. But the natural man receiveth not the things of the Spirit of God. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகளை அவன் அறியவும் மாட்டான். ஏனென்றால் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறது. ஆகவே ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியம். அவைகளை அவன் அறியவும் மாட்டான். So when the Lord begins this work in us, அப்படியாக தேவன் இந்த கிரியையை நம்மில் ஆரம்பிக்கும் பொழுது, when he cuts off or takes away, removes those earthly things or earthliness from our lives, நம்முடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய காரியங்களை அவர் எடுக்கும் பொழுது, when we shake off the dust from our lives, நம்முடைய வாழ்விலிருந்து தூசி அவர் உதறி போடும் பொழுது, you know, when we take a step in that direction, அந்த வழியிலே நாம் ஒரு படி எடுக்கும் பொழுது, the carnal man in us resists that. நமக்குள்ளாக இருக்கிற ஜென்ம சுபாவ மனிதன் அதை எதிர்த்து நிற்பான். Amen. Have you seen that in your life? இதை நீங்கள் பார்க்கிறீர்களா? Every time you take a step to shake off this dust, எப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த தூசியை உதறிவிட நீங்கள் முடிவெடுக்கிறீர்களோ, every time you take that step, எப்பொழுதெல்லாம் நீங்கள் படி அந்த முடிவெடுக்கிறீர்களோ, conflict in your mind, உங்களுடைய சிந்தையிலே அந்த போராட்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். For the natural man, ஏனென்றால் அந்த சுபாவ மனிதன், you know, the carnal mind, அந்த மாம்ச சிந்தை, it is foolishness, அது பைத்தியமாக தோன்றும். It brings in many logic, அது பலவிதமான காரியங்களை கொண்டு வரும். It says, what is the use of this? இதனுடைய பிரயோஜனம் என்ன என்று கேட்கும். அதை பார், அந்த இடத்தில் பார், you are trying to do here, இங்கு நீ முயற்சி செய்கிறாய், but if you are not able to there, அங்கு பார், then why you want to begin here, எதற்காக நீ இங்கு செய்ய விரும்புகிறாய், ஆகையால் விட்டுவிடு. Why go into all these things? ஏன் இதற்கெல்லாம் செல்ல வேண்டும்? Just go to your church, சபைக்கு போ, sing those beautiful songs, and listen to the message and say to the preacher, wonderful word, and paadalgalai paadu seidhigalai kedu, that's all, seidhiyalarku solla nandraga irundhathu seidhi endru, and every time he asks you a question, say in the positive, eppozhellam avar wonderful, eppozhellam God is at work, கேள்வி கேட்கிறாரோ நன்றாக இருக்கிறேன், தேவன் எனில் கிரியை செய்கிறார் என்று சொல்ல, that's what the carnal mind says, இப்படியாகவே மாம்ச சிந்தை சொல்ல, remember that is death, உணர்ந்து கொள்ளுங்கள் அது மரணம். That is not life. அது ஜீவன் அல்ல. It is not producing life in you and me. உங்களிலும் எனிலும் அது ஜீவனை உருவாக்குகிறது இல்லை. It is, you know, we see the foolishness of our own minds. நம்மளுடைய சிந்தையினுடைய அந்த பைத்தியத்தை நாம் பார்க்கிறோம். You know, this carnal mind is hostile. இந்த மாம்ச சிந்தையானது பகை. This is against that work God is initiating even now in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறாரோ அதற்கு எதிராகவே இது காணப்படுகிறது இப்பொழுதும் கூட. Oh, don't shake it off. நீ உதற வேண்டாம். How long you are? எவ்வளவு நாள் செய்ய முடியும்? Today you take a decision. இன்று முடிவெடுப்பாய். Do you think you can go on in this decision? இந்த முடிவில் செல்ல முடியுமா உன்னால்? அரே சை பாத்த. நீயும் சொல்வாய் நல்லதுதான். Abhi bhi decide kiya. இதற்கு முன்பும் செய்தேன். I have done it earlier and I am now doing it. இப்பொழுதும் செய்கிறேன். That is true. அது உண்மைதான். There is no point in decisions. ஆகவே முடிவில் ஒரு அர்த்தமும் இல்லை. That's the carnal mind. அதுவே மாம்ச சிந்தை. அதுக்கு பைத்தியக்காரகனாக தெரியும். And I want to tell you one thing. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன். God's word is coming to us in his love. தேவனுடைய வார்த்தை அவருடைய அன்பின் நிமித்தமாக நமக்கு வருகிறது. God's word is coming to us in his love. அவருடைய அன்பின் நிமித்தமாக தேவ வார்த்தை நமக்கு வருகிறது. And may we receive it. அதை நாம் ஏற்றுக்கொள்ள கடவோம். And God is good to you and to me. உங்களுக்கும் எனக்கும் தேவன் நல்லவராய் இருக்கிறார். He wants to change you. உங்களை மாற்ற விரும்புகிறார். He wants to change me. என்னை மாற்ற விரும்புகிறார். He wants to bring his church into that place of deliverance and into the place of great restoration. அப்படியாக சபையை அந்த விடுதலையின் இடத்திற்கும் மறுபடியும் நிலைப்படுத்துகிற இடத்திற்கும் கொண்டு வர விரும்புகிறார்.
And it's not a matter of mere doctrine. அது ஏதோ ஒரு உபதேசத்தின் காரியம் மட்டுமல்ல. It's not a matter of mere truth. அது சத்தியத்தின் காரியம் காரியம் மட்டுமல்ல. Church is not just a concept. சபை என்பது ஏதோ ஒரு கருத்து அல்ல. But church is a reality. ஆனால் சபை என்பது உண்மையாகும். You know, is a reality, something real that God will bring about and will bring into consummation. அப்படியாக தேவன் உண்மையாக நிதர்சனமாக சபையில் கிரியை செய்து ஒரு முடிவில் கொண்டு வருவார். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். You know, when we turn to chapter 2 again. மறுபடியும் இரண்டாம் அதிகாரம். We read in verse 9. 9வது அதிகாரம். But as it is written. 9வது வசனம். I hath not seen. எழுதியிருக்கிறபடி கண்கள் காணவும் இல்லை. Nor ear heard. காது கேட்கவும் இல்லை. Neither have entered into the heart of man. மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. The things which God hath prepared for them that love him. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை. How precious is that word. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை இது. And then he says, but God hath revealed them unto us by his spirit. தேவன் அவைகளை தமது ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். You know, so it talks about the activity of the spirit of God. தேவ ஆவியினுடைய கிரியைகளை குறித்து இது பேசுகிறது. For the spirit searches all things. ஆகையால் ஆவியானது எல்லாவற்றையும் ஆராயும். Yea, the deep things of God. தேவனுடைய ஆழங்களையும் ஆராயும். Yea, the deep things of God. தேவனுடைய ஆழங்களையும் ஆராயும். You know, for what man knoweth the things of a man, save the spirit of man which is in him. மனுஷனுள்ள ஆவியை என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். Even so the things of God knoweth no man but the spirit of God. அப்படி போலவே தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவனுடைய குரியவைகளை அறிய மாட்டான். Now we have received not the spirit of the world but the spirit which is of God. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். That we might know the things which are that are freely given to us of God. எங்களுக்கு இலவசமாக தேவன் கொடுத்த அந்த காரியங்களை அறியும்படிக்கு பெற்றிருக்கிறோம். Yes, the things of God. தேவனுடைய காரியங்கள். No one knoweth. யாரும் அறிய முடியாது. Save the spirit of God. ஆவியானவர் சொல்கிறார். So we have received not the spirit of bondage. ஆகவே நாங்கள் கட்டுள்ள ஆவியை பெறவில்லை. But the spirit which is of God. தேவனால் பெறப்பட்டிருக்கிற ஆவியை பெற்றிருக்கிறோம். The spirit that is working is not to keep us in bondage. இப்பொழுது செயல்படுகிறதான அந்த ஆவியானது நம்மை கட்டுக்குள் வைக்காது. Amen. To not to leave us in bondage. நம்மை அந்த காவல் கிடங்கில் வைக்காது. It is not a spirit of bondage. அது காவல் கிடங்கின் ஆவி அல்ல. But is the spirit of God. அது தேவனுடைய ஆவியாகும். We have received not the spirit of bondage. நாம் அந்த காவல் கிடங்கின் ஆவியை பெறவில்லை. But the spirit which is from God. தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். That we might know the things which are freely given to us by God. தேவனால் நமக்கு இலவசமான கொடுத்த காரியங்களை நாம் அறியும்படியாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Oh, may God open our eyes to see the city of God. தேவனுடைய நகரத்தை பார்ப்பதற்கு தேவன் நம் கண்களை திறக்கட்டும். The glorious Zion. அந்த மகிமையுள்ள சியோன். Yes, his glorious church. அது அவருடைய மகிமையுள்ள சபை. And for that, brothers and sisters. அதற்காக தேவ ஜனங்களே. We must have a spiritual capacity. அதற்காக நமக்கு ஆவிக்குரிய வல்லமை வேண்டும். Amen. We need a spiritual capacity. அதற்காக நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆற்றல் வேண்டும். We must grow into that capacity. அந்த ஆற்றலிலே நாம் நிச்சயமாய் வளர வேண்டும். Paul said that your eyes may be open. பவுல் சொல்கிறார் உங்கள் கண்கள் திறக்கும்படியாக. Things with the eyes have not seen. நீங்கள் பார்க்காத காரியங்களை பார்க்கும்படியாக. Now the eyes may behold. இப்பொழுது உங்கள் கண்கள் பார்க்கட்டும். Amen. That which the eyes have not seen. நீங்கள் பார்க்க முடியாத காரியங்கள். Your eyes may be open now. இப்பொழுது பார்ப்பதற்கு கண்கள் திறக்கப்படும். So there's a great need here. ஆகவே progressive seeing. தொடர்ச்சியாக பார்க்கிற பார்வை. To see this glorious city. இந்த மகிமையுள்ள நகரத்தை பார்ப்பதற்கு. This glorious church. இந்த மகிமையுள்ள சபையை பார்ப்பதற்கு. Her destiny. அவருடைய இலக்கை பார்ப்பதற்கு. We must also progress in that capacity to receive what God has for his church. தேவன் தன் சபைக்கு எதை வைத்திருக்கிறாரோ அதை தொடர்ச்சியாக பெறுவதற்கு நமக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறதா இருக்கு. Now I would like to share something here. இங்க நான் ஒரு காரியம் சொல்றேன். I'm depending on the Lord to share this with us. இதை சொல்வதற்கு நான் தேவனை நாடுகிறேன். You know, when we look at Israel of old as a pattern. ஒரு மாதிரியாக பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களை நாம் பார்க்கும் பொழுது. Which pattern Paul often brought to the church. In the New Testament. இந்த மாதிரியை புதிய ஏற்பாட்டில் பவுலானவர் அடிக்கடி கொண்டு வருகிறார். You know, when they were to leave Egypt. அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிற வேளையிலே. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள்.
When they were to leave Egypt, that very night, the blood of the lamb came between them and Egypt. Amen. Yes or no? They applied the lamb, the blood of the lamb upon the doorpost. That's where the separation began. அங்குதான் அந்த பிரிவு ஆரம்பித்தது. You know, the judgments of God passed over them. அந்த நியாய தீர்ப்புகள் தேவனுடைய கோபாக்கினை அவர்களை கடந்து சென்றது. It came upon the Egyptians. அந்த கோபாக்கினை எகிப்தியர்கள் மேல் வந்தது. And the children of Israel were saved and kept. மேலும் அந்த இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். You know, God severed Israel from Egypt that night. அப்படியாக இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து தேவன் பிரித்தெடுத்தார். Yes, so the blood came between Egypt and the people of God. ஆக அப்படியாக இரத்தமானது இடையில் வந்து எகிப்தையும் இஸ்ரவேலையும் பிரித்தது. The blood of the lamb came between Egypt and God's people Israel. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் இஸ்ரவேலர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்திற்கும் நடுவில் வந்தது. Yes. Amen. Amen. And we know that they left. நமக்கு தெரியும் அவர்கள் அந்த இரவிலே புறப்பட்டார்கள். All in a hurry they left Egypt. எல்லாரும் துரிதமாய் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். And they came to the Red Sea. அவர்கள் இப்பொழுது செங்கடலில் வந்தார்கள். And they passed over. அதையும் அவர்கள் கடந்தார்கள். Now what we see here is, இப்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் எனில், you know, the sea rolls between Egypt and the people of God. தேவனுடைய ஜனங்களுக்கும் எகிப்திற்கும் இடையிலே கடலானது அது ஓடிக்கொண்டிருந்தது. They passed over the other side. அவர்கள் அந்த அக்கரைக்கு சென்றார்கள். So look at the wonderful wisdom of God in separating Egypt from the life of God's people. அப்படியாக தேவனுடைய அநாதி ஞானமானது தேவ ஜனங்களையும் எகிப்தியர்களையும் பிரித்தெடுத்ததை நீங்கள் பாருங்கள். May God open our eyes of understanding typologically to see the great wisdom of God. தேவனுடைய அனந்த ஞானத்தை ஒரு மாதிரியின் வடிவத்தில் பாருங்கள். The blood coming between Egypt and the people of Israel. அந்த இரத்தமானது எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவில் வந்தது. The blood of the lamb. ஆவிக்குரிய ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம். The blood of the lamb coming between Egypt and the people of God. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவில் வந்தது. Now afterwards, they came to the Red Sea. அவர்கள் கடலுக்கு வந்தார்கள். God did a miracle. தேவன் அற்புதம் செய்தார். They passed over the dry land. அந்த They came to the other side, அடுத்த இடத்திற்கு சென்றார்கள். அப்பொழுது அந்த கடல் மறுபடியும் மூடிக்கொண்டது. Now we can see the sea rolling between Israel and Egypt. இப்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவிலே கடல் ஓடிக்கொண்டிருந்தது. Yes. Amen. Amen. What a wisdom of God. என்ன தேவனுடைய அனந்த ஞானம். What wisdom of God. என்ன ஒரு பெரிய ஞானம். God is doing this. தேவன் இதை செய்கிறார். Remember one thing. ஒரு காரியம் உணருங்கள். When the Lord said, "Leave tonight Egypt." தேவன் சொன்ன பொழுது இன்று இரவு எகிப்தை விட்டு புறப்படு. Hallelujah. They did not say. அவர்கள் சொல்லவில்லை. How can we? நாங்கள் எப்படி புறப்பட முடியும்? You know one thing. God weakened the power of Pharaoh that night. ஒரு காரியம் தெரியுமா அந்த இரவிலே தேவன் பார்வோனுடைய வல்லமையை குன்றி போக செய்தார். Something is rising in my spirit when I say that. இதை சொல்லும் பொழுது என்னுடைய ஆவி எழும்புகிறது. You know, God weakened the powers of enemy. அந்த சத்துருடைய வல்லமைகளை தேவன் குன்றி போக செய்தார். God weakened the powers of Pharaoh. அந்த பார்வோனுடைய வல்லமையை தேவன் பலவீனப்படுத்தினார். I want to tell you, when God says you to do something, He weakens the powers of Satan. நான் சொல்லுகிறேன் தேவன் உங்களை ஒரு காரியத்தை செய்ய அழைப்பாரெனில் தேவன் சத்துருடைய வல்லமையை அவர் பலவீனப்படுத்துகிறார். You may not see a great power rushing through your body, but you will definitely, when you take that step of obedience, you will see the weakening of the other side. உங்களுடைய சரீரத்திலே ஏதோ ஒரு வல்லமை இறங்குகிறது நீங்கள் பார்க்க கூடாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கீழ்ப்படி ஆரம்பிக்கும் பொழுது அந்த சத்துருடைய வல்லமை குறைகிறதை பார்ப்பீர்கள். See that in your own life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதியுங்கள். And I thank God for that. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். God's help that is coming. தேவனுடைய சகாயம் வருகிறது. நம் வாழ்வில் வருகிறது. I want to tell you every time. ஒவ்வொரு முறையிலும் shake off the dust. தூசியை உதறிவிடுங்கள். When you move in that direction. அந்த திசையில் நீங்கள் நகரும் பொழுது. More than the strength you feel, I want to tell you, somebody's strength is weakened. உங்களுடைய பலம் பெருகுகிறதற்கு பதிலாக ஒருவனுடைய Amen. பெருகிறது ஒருவனுடைய பலமும் குறைகிறது.
believe God. தேவனை விசுவாசியுங்கள். He weakened Pharaoh that night. அந்த இரவிலே பார்வோனுடைய பலம் குறைந்து போயது. God brought that blood between them and the Egyptians. அப்படியாக தேவன் இரத்தத்தை எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவில் கொண்டு வந்தார். And God brought them through the Red Sea. அப்படியாக செங்கடலையும் கடந்து செல்ல. Brought them to the other side. அக்கரைக்கு கொண்டு சென்றார். And the sea rolls again. மறுபடியும் அந்த கடல் மூடிக்கொண்டது. Amen. Hallelujah. Hallelujah. Though Israel had a difficulty here. இங்கு இஸ்ரவேலருக்கு How can we? எப்படி என்று அவர்கள் நினைத்தாலும் கூட Though the enemy looked ferocious. அந்த எதிரியானவன் மிக கோபமாக தெரிந்தாலும் கூட God weakened and finished the enemy there. அங்கு அந்த எதிரியை பலவீனப்படுத்தி அவர் அவன் கதையை முடித்தார். God takes initiative. தேவன் ஆரம்பித்தார். When he said leave tonight. தேவன் சொன்னார் இந்த இரவு போ. Apply the blood. இரத்தத்தை தடவு. Move. புறப்படு. I am bringing your deliverance. உனக்கு நான் விடுதலை தருகிறேன். Who has to obey? யார் கீழ்ப்படிய வேண்டும் இப்பொழுது? Who has to obey? யார் கீழ்ப்படிய வேண்டும்? Shake off the dust. உங்களுடைய தூசியை உதறி விடுங்கள். I have to do it. நான் செய்ய வேண்டும். I want to tell you. நான் சொல்ல விரும்புகிறேன். God is able to do a great work. தேவன் தன் ஜனங்களிலே God is able to do a great work in his church. தன்னுடைய சபையிலும் ஜனங்களிலும் பெரிய கிரியையை தேவன் செய்ய முடியும். And then what we see is அதற்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? They came into the wilderness. அவர்கள் வனாந்தரத்திற்கு வந்தார்கள். Yes. After that, அதற்கு பிறகு, after all these things, இந்த காரியங்களுக்கு பிறகு, they came to the wilderness. அவர்கள் வனாந்தரத்திற்கு வந்தார்கள். Yes. Wilderness, வனாந்தரம், is often a resourceless place. அது அடிக்கடி பார்க்கும் பொழுது மூலதனம் இல்லாத ஒரு இடமாகும். Amen. Wilderness is known to be a resourceless place. வனாந்தரம் என்பது மூலாதாரம் இல்லாத ஒரு இடமாகும். Yes. Why God allowed them to come to wilderness? ஏன் அவர்களை வனாந்தரத்திற்கு தேவன் வழிநடத்தினார்? Yes. Was to bring them to live by heavenliness. அந்த பரலோகத்திற்குரிய பிரமாணத்தில் வாழும்படியாக அப்படி அதை அவர் கொண்டு வந்தார். Their resource will be not the earthly anymore. இனிமேல் அவருடைய மூலாதாரம் பூமிக்குரிய காரியங்களிலிருந்து இருக்க போவதில்லை. What did the Lord say? தேவன் என்ன சொன்னார்? I made you to hunger. நான் உங்களை பசியடைய செய்தேன். And thirst. தாகமடைய செய்தேன். And show you what is in your heart. உங்கள் இதயத்தில் இருக்கதை காண்பித்து கொடுத்தேன். That you may know. நீங்கள் அறியும்படியாக. That man shall not live by bread alone. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் பிழைப்பதில்லை என்பதை அறியும்படியாக. See, I have cut off Egypt from your life. உங்களுடைய வாழ்க்கையில எகிப்தை நான் துண்டித்து விட்டேன். The blood came between you and me and Egyptians. உங்களுக்கும் எகிப்திற்கும் நடுவாக இரத்தம் வந்தது. The sea rolled over and separated you from the Egyptians. அதற்கப்புறமாக கடல் வந்து உங்களையும் எகிப்தியர்களையும் பிரித்தது. And brought you to this wilderness. இப்பொழுது வனாந்தரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். Wilderness. இந்த வனாந்தரம். All this while you were depending upon the earthly. இவ்வளவு நாட்கள் நீங்கள் பூமிக்குரிய காரியங்களை சார்ந்திருந்தீர்கள். Amen. Amen. But now. ஆனால் இப்பொழுதோ. Now. இப்பொழுதோ. You are going to be depending on the heavenly. நீங்கள் பரலோகத்திற்குரிய பிரமாணத்தை நீங்கள் சார்ந்திருக்க போகிறீர்கள். A whole and utter dependence on God. முழுமையாக தேவனையே நீங்கள் சார்ந்திருக்க போகிறீர்கள். Amen. Now this is what God wanted to convey to them. இதுதான் தேவன் அவர்களுக்கு சொல்ல விரும்பினார். He said that I will go before you. தேவன் சொல்கிறார் நான் முன்பாக போவேன். I am going to be everything to you. உங்களுக்கு நான் எல்லாமாக இருக்க போகிறேன். Very difficult, isn't it? இது மிக கடினம் தானே? Very, very difficult. மிக மிக கடினம் தான். They are now to live by the heavenly. அவர்கள் பரலோகத்தில் காரியங்களினால் வாழ வேண்டும் இப்பொழுது. Yes. Egypt has been smitten. எகிப்தானது அடிக்கப்பட்டு விட்டது. Is lying behind them. அவர்களுக்கு பின்பாக அது போய்விட்டது. On the other side of the sea. அந்த கடலின் அக்கறையில் அக்கறையில் சென்று விட்டது. என்ன ஒரு ஆசீர்வாதமான
What a blessed position in the Lord Jesus Christ. ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன ஒரு ஆசீர்வாதமான நிலை. That Egypt. அந்த எகிப்து. That slavery. அந்த அடிமைத்தனம். That earthliness. அந்த பூமிக்குரிய காரியங்கள். That's on the other side. அவைகள் அந்த பக்கம் போய் விட்டது. That's on the other side. அது அந்த பக்கம் போய் விட்டது. What a blessed position it is. என்ன ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமான நிலை இது. Yes. No doubt the word of God says in Psalms 87. சங்கீதம் 84. God loveth the gates of Zion. சியோனுடைய வாசல்களை தேவன் விரும்புகிறார் என்று வேதம் சொல்கிறது. The Lord God loveth the gates of Zion. தேவன் சியோனுடைய வாசல்களை வாஞ்சிக்கிறார் என்று சொல்கிறது. So I want to encourage us today. ஆகவே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் இந்த இரவு. You know when God is saying to us something. தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும் பொழுது remember உணர்ந்து கொள்ளுங்கள். God weakens. தேவன் பலவீனப்படுத்துகிறார். That is strong in our lives. நம்முடைய வாழ்க்கையில் பலமானவைகளை. May be able to do what he says. அவர் சொல்வதை நாம் செய்யும்படியாக. Yes. தேவன் சொல்லுகிறதை செய்யும்படியாக தேவன் நம்முடைய பலமான காரியங்களை பலவீனப்படுத்துகிறார். நாம் அவர் கீழ்ப்படியும்படியாக. அவர் சொல்வதை செய்யும்படியாக. Amen. Will you remember this? இதை புரிந்துகொள்வீர்களா? Will you obey this? இதற்கு கீழ்ப்படிவீர்களா? I want to tell you, here is a victory that you can come into. இங்குதான் நீங்கள் ஒரு ஜெயத்திற்கு வர முடியும் என்று நான் சொல்கிறேன். This is a place where you can experience victory. இந்த இடத்திலே நீங்கள் ஜெயத்தை அனுபவிக்க முடியும். Oh may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Let's just move on. இன்னும் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். So remember God gives us the ability. தேவன் நமக்கு வல்லமையை கொடுக்கிறார். And then we will move on to see other aspects of this. அதற்கப்புறம் மற்ற காரியங்களையும் நாம் பார்க்கலாம். You know as I was meditating over these thoughts. இந்த காரியங்களை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது. You know the Lord took me to the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்திற்கு தேவன் என்னை எடுத்து சென்றார். I want to bring you to the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம். To further meditate. இதை தொடர்ந்து தியானிக்கும்படியாக. You know when we look into the book of Revelation chapter 1 2 and 3 ஒன்றாம் அதிகாரம் 2 மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வெளிப்படுத்தின வாசிக்கும் பொழுது the churches in Asia ஆசியாவில் இருக்கிற சபைகளை நாம் இங்கு பார்க்கிறோம். Yes. You know and it's my prayer the Lord will open our eyes further. மேலும் நம் கண்களை தேவன் திறக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். When you look at these first three chapters. இந்த முதல் மூன்று அதிகாரங்களை பார்க்கும் பொழுது what we see is let me just bring a little background of things. இதனுடைய பின்னணியை நான் சொல்கிறேன். You know the Lord sent his apostles. தேவன் தன்னுடைய அப்போஸ்தலர்களை அனுப்பினார். And the Lord used them in these places. இந்த இடங்களிலே தேவன் அவர்களை பயன்படுத்தினார். Yes. He sent his word through his servants. தங்களுடைய ஊழியக்காரர்களாகிய அப்போஸ்தலர்கள் மூலமாக தன் வார்த்தையை அனுப்பினார். And you know through the work of God through the Holy Spirit these churches were raised up. தேவனுடைய கிரியையினாலும் பரிசுத்த ஆவியின் கிரியையினாலும் இந்த சபைகள் எழுப்பப்பட்டது. You know and a sufficient time has gone by. போதுமான அளவு காலங்கள் சென்று விட்ட பிறகு God allowed the truth to reach their lives. அவருடைய வாழ்க்கையிலே சத்தியம் பிரவேசிக்க செய்தார். And you know now we see when the book of Revelation. இப்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் the Lord is looking at these churches very closely. இப்பொழுது அந்த சபைகளை மிக நுணுக்கமாக அருகாமையில் பார்க்கிறார். Yes. Time has gone by. போதுமான காலம் சென்று விட்டது. Several years have gone by. பல காலங்கள் வருடங்கள் சென்று விட்டது. Now the first church here that is dealt by or spoken of is a church in Ephesus. இப்பொழுது எபேசிய சபை முதன்முதலாக சோதனைக்கு வருகிறது. You know it is the church in Ephesus. அது எபேசிய சபையாகும். Yes. Now we know that Paul stayed in Ephesus. எபேசிலே 3 years 3 வருடங்கள் பவுலானவர் இருந்தார் என்று நமக்கு தெரியும். And ministered the longest in that place. அந்த இடத்தில் தான் அதிக காலங்கள் தரித்திருந்தார் ஊழியம் செய்தார். And we know that the wonderful way you know they have received the whole counsel of God. நமக்கு தெரியும் தேவனுடைய முழு ஆலோசனையும் அவர்கள் அற்புதமாக பெற்றார்கள். Yes and we know the letter he wrote to the Ephesians avargalukku eludina nirubamum namakku theriyum you know and all things perhaps happened
In AD 60, 61 or to 61 to 80 during that time. இந்த காரியங்கள் எல்லாம் முதல் நூற்றாண்டிலே 60 லிருந்து 80 81 வரை நடந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். Yes. Yes. Or 60 to 70 maybe. இல்லாவிட்டால் 60 லிருந்து 70 வரை முதல் நூற்றாண்டு. You know, during that period of time, அந்த காலங்களிலே Paul went there and raised up this church and all the letters were written, all these things happened. பவுலானவர் சென்றார், அங்கு சபையை ஏற்படுத்தினார், எழுப்பினார், நிருபங்களை நிறுவினார். Now when the Lord began to look at these churches closely. இப்பொழுது தேவன் அந்த சபைகளை மிக அருகாமையில் பார்க்கிறார். A sufficient period of time has already gone by. போதுமான அளவு காலங்கள் சென்று விட்டது. Maybe it was towards 85-90 that John had this vision and revelation. ஒருவேளை 85-90களிலே இந்த வெளிப்பாட்டை யோவானவர் பெற்றார். That means a good amount of time has gone by. அதன் அர்த்தம் என்னவென்றால் போதுமான காலம் சென்று விட்டது. You know, and when the Lord began to look at these churches. இப்பொழுது அந்த சபையை தேவன் பார்க்க ஆரம்பித்த பொழுது, you know, we see his intention was to look at these churches in the light of the things that they would be received from the Lord through the apostles. அப்படியாக தேவன் அப்போஸ்தலர்கள் கொடுத்த வார்த்தையின் வெளிச்சத்திலே அந்த சபையை அவர் பார்க்க ஆரம்பித்தார். So we see the Lord opening the eyes of John to behold these churches. ஆகவே இந்த சபைகளினுடைய நிலைமையை பார்க்கும்படியாக யோவானுடைய கண்களை தேவன் திறந்தார். In this revelation to John, இந்த யோவானின் வெளிப்பாட்டிலே, we see the Lord is investigating. தேவன் விசாரணை செய்கிறதை, the Lord is searching out. தேவன் ஆராய்கிறதை, and he is drawing conclusions about this church. இந்த சபைகளை குறித்து அவர் முடிவு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். Yes. Amen. Amen. Are you with me? Yes. Listening to? Yes. Now listen carefully. கவனமாய் கேளுங்கள். You know, sometimes we preach, we sometimes we teach. சில வேளைகளிலே போதிப்போம், சில வேளைகளிலே பிரசங்கிப்போம். The Bible says Jesus began to preach and teach. வேதம் சொல்கிறது இயேசு பிரசங்கித்து போதித்தார். So there could be preaching, there could be teaching. ஆகையா நம்முடைய இதிலே இரண்டும் காணப்படும். Yes, so listen very carefully. ஆகையால் கவனமாய் கேளுங்க. So when the Lord revealed these things to John, யோவானுக்கு இந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்தின பொழுது, what we see very clearly in chapter 1 2 and 3 is 1 2 3 adhigaarangalil enna telivaga paarkirom, the Lord is investigating. Devan visarikkirar. The Lord is searching out. Devan aaraigirar. He is looking into and drawing his own conclusions. Avar aalamaga paarthe thannudaiya mudivai therivikkirar. And each message ovvoru seidhiyum concludes with these words, unda vaarthaiyil mudigirathu, he that hath an ear, let him hear what the Spirit saith. ஆவியாரவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறது. Yes. What the Spirit saith. ஆவியானவர் சொல்லுகிறதை சபைக்கு சொல்லுகிறதை. You know, so we see the Holy Spirit here having a great role again in the midst of the church. மறுபடியும் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவ ஜனங்களின் சபையின் மத்தியிலே ஆவியானவர் கிரியை செய்கிறார். It says here, he that hath an ear, let him hear what the Spirit is saying to the churches. அவர் சொல்கிறார், ஆவியானவர் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. Yes. The Spirit is bringing about an investigation. பரிசுத்த ஆவியானவர் looking into and searching these churches after so many years. அப்படியாக போதுமான வருடங்கள் சென்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் அருகாமையில் சென்று அவர் விசாரித்து ஆராய்கிறார். Yes. In other words, the Lord says, இன்னொரு வார்த்தையிலே தேவன் சொல்கிறார், all this time, இவ்வளவு நாட்கள் எல்லாம், my servants have been laboring in the midst of you. உங்கள் மத்தியிலே என்னுடைய ஊழியக்காரர்கள் பிரயாசப்பட்டார்கள். They suffered many things. அவர்கள் பல பாடுகள் பட்டார்கள். The word has come to you. இந்த வார்த்தை உங்களுக்கு வந்துவிட்டது. The Holy Spirit has been in the midst of you. உங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். Now I would like to see what you have.
இப்பொழுது நீங்கள் என்ன What is that you have towards me? எனக்கு நேராக என்னத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் பார்க்க விரும்புகிறேன். What all these things and labor and all this suffering has resulted in the midst of you? உங்கள் மத்தியிலே இந்த பிரயாசமும் இந்த முயற்சியும் இந்த பாடுகளும் என்ன உங்களுக்கு கொண்டு வந்தது என்று பார்க்க விரும்புகிறேன். The Lord says I would like to look into I would like to inspect and see. நான் உங்களை பரிசோதித்து பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். Yes. I want to weigh up. உங்களை எடை போட விரும்புகிறேன். Yes. I do not want to just leave it all the way it is. எப்படி காரியங்கள் இருக்கிறதோ அப்படியாகவே நான் விட விரும்பவில்லை. But I want to do a work. ஆனா நான் ஒரு கிரியை செய்ய விரும்புகிறேன். பார்க்க விரும்புகிறேன். இன்னொரு வார்த்தையிலே is time of visitation had come to these churches. இந்த சபைக்கு தேவன் சந்திக்கிறதான வேளை வந்துவிட்டது. That time has come to measure up. அந்த காரியங்களை எடை போட வேளை வந்துவிட்டது. You know, measure up to what they have been given with. அவர்கள் எதை கொடுக்கப்பட்டார்களோ அதை எடை போடும் நேரம் வந்துவிட்டது. Amen. To measure up in the light of what they have been given. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே எடை போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. To see things in the light of what had been shown to them. அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட வெளிச்சத்தின் வெளிச்சத்திலே பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. Amen. Now this is important, brothers and sisters. இது மிக முக்கியம் தேவ ஜனங்களே. It's a time of searching. அது ஆராயும் நேரம். A time for a Holy Spirit exercise. ஆவியானவர் செயல்படுகிற நேரம். And therefore when he began to look at these churches. ஆகவே அவர் அந்த சபைகளை பார்க்க ஆரம்பித்த பொழுது. You know the things were not very good. அது நன்றாக இல்லை காரியங்கள். Now we see that. இப்பொழுது நாம் பார்க்கிறோம். The trouble with these churches. இந்த சபையினுடைய போராட்டங்கள் என்னவெனில் Asia was. ஏசியாவின் பிரச்சனை என்னவெனில் That they had come down to an earthly level. அவர்கள் பூமிக்குரிய இடங்களுக்கு வந்து விட்டார்கள். That is the sad thing. அதுதான் கவலைக்குரிய காரியம். Churches had come to an earthly level. சபைகள் பூமிக்குரிய இடங்களுக்கு வந்துவிட்டது. Covered with the dust. தூசியினால் மூடப்பட்டிருக்கிறது. Yesterday, நேற்று somebody sent me a clipping. சிலர் ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பினார்கள். And I was very troubled with that. அதை பார்த்துவிட்டு நான் மிகவும் சோர்ந்தேன். It's not about farmers strike. அது விவசாயின் போராட்டம் அல்ல. It's not about some political thing. ஏதோ ஒரு அரசியல் காரியமும் அல்ல. But it's about what's happening in Europe. அது ஐரோப்பியாவில் என்ன நடக்கிறது என்பதாகும். Churches are closed down. சபைகள் மூடப்பட்டு விட்டது. Beautiful, beautiful churches. அழகான சபைகள். And turned into gymnasium. அவைகள் உடற்பயிற்சி கூடமாக விளையாட்டு தடலாக மாறிவிட்டது. You know, beautiful church buildings. அழகான சபை கட்டிடங்கள். And they are saying the comment was that Christianity is a dying religion in the European countries, even in UK. ஐரோப்பியா கண்டத்திலும் ஐரோப்பிய நாடுகளிலும் UKயிலும் கிறிஸ்துவ மதமானது செத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். It troubled me so much. அது என்னை மிகவும் பாதித்தது. You know, and we do not realize. இதை நாம் உணர்கிறதில்லை. Christianity is almost, you know, though they, some of them still call Christian nations, there's nothing of even nominal Christianity left. அநேகர் தங்களை about true Christianity. அநேக நாடுகள் தங்களை கிறிஸ்துவ நாடுகள் என்று அழைத்துக் கொண்டாலும் கூட அவர்கள் அந்த சாதாரணமான கிறிஸ்துவ வாழ்க்கையை கூட வெளிப்படுத்துகிறதில்லை. இது எனக்கு ஒரு பாரமாக இருக்கிறது. You know, we read men of God. நாம் தேவ மனிதர்களை வாசிக்கிறோம். These days I have been reading many men of God their lives. இந்த நாட்களிலே அநேக தேவ மனிதர்களுடைய வாழ்க்கைகளை நான் வாசிக்கிறேன். எழுப்புதல்கள் in England and இங்கிலாந்து தேசத்திலே different areas மற்ற இடங்களிலும் suburbs men who travel to US and other places அமெரிக்கா தேசங்களிலே பிரயாணம் பண்ண தேவ மனிதர்கள் those very places அப்படிப்பட்ட எழுப்புதல் நடந்த இடங்கள்
one city, that church, you know, that's gone away into something else, you know, it really grieved my heart. ஒரு நகரமானது God stood in those places. ஒரு நகரத்திலே அது எழுப்புதல் நடந்த இடம், தேவ மனிதர்கள் ஊழியம் செய்த வல்லமையாக இடம், இப்பொழுது அது வேறு இடமாக மாறிவிட்டது. You know, some who are wanting to stand for the Lord, they are suffering persecution in those countries as well. அந்த நகரங்களிலும் கூட இப்பொழுது தேவனுக்காக நிற்கிறவர்கள் கூட பாடுபடுத்தப்படுகிறார்கள். Now, I want to tell you one thing. ஆகவே ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். And the trend that we see today is the same thing. இப்பொழுது நாம் பார்க்கிற அந்த காரியமும் கூட அதேதான். We see earthliness so much in spirituality. நாம் பார்க்கிறோம் ஆவிக்குரிய காரியங்களிலே அதிகமாக பூமிக்குரிய காரியங்கள் இருக்கிறது. You know, if we do not arrest that by the power of the Holy Spirit, I want to tell you, it will only a few years from now. அப்படியாக பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் இந்த காரியங்களை சிறைபிடிக்கவில்லை என்றால் இன்னும் சில காலங்களிலே நமக்கும் இது நேரிடும். All that happened with the churches in Asia was they came down to an earthly level. அப்படியாக அவர்கள் ஆசியா சபைகளுக்கு நடந்த காரியம் என்னவெனில் அவைகள் பூமிக்குரிய மண்டலத்துக்கு வந்து விட்டார்கள். They were covered by the dust. அவர்கள் தூசியினால் மூடப்பட்டு விட்டார்கள். As you read each message, ஒவ்வொரு செய்தியை நாம் பார்க்கும் பொழுது, oh, the earthliness that you are able to see in those letters, அந்த நிருபங்களிலே அந்த பூமிக்குரிய காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். The dust mentality, அந்த தூசியின் சிந்தையை பார்க்க முடியும். Of those things which have come into the church, சபைக்குள்ளாக வந்திருக்கிற அந்த காரியங்களை பார்க்க முடியும். It had changed their whole position, அவருடைய they had in the beginning. அவர்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்ததான அந்த நிலைமையை அது முற்றிலுமாக மாற்றிவிட்டது. As I said, oh, what a blessed position, the blood coming between Egypt and the people of God. எகிப்தியர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் நடுவிலே வந்த இரத்தமானது அது எவ்வளவு ஒரு அற்புதமான நிலை என்று நான் சொன்னேனே. The sea rolling between Egypt and the people of God. தேவ ஜனங்களுக்கும் அந்த எகிப்தியர்களுக்கும் நடுவிலே அந்த கடல் மூடிக்கொண்டது. அந்த வனாந்தரத்திலே தேவனுடைய பாதுகாப்பு. What a blessed position that is. என்ன ஒரு ஆசீர்வாதமான நிலை அது. What glorious beginnings this church has had. இந்த சபைகள் என்ன ஒரு மகிமையான ஆரம்பத்தை கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுதோ they changed their whole position. அவர்கள் தங்கள் முழு நிலைப்பாட்டை மாற்றி விட்டார்கள். From that heavenly they come to the earthly. பரலோகத்திலிருந்து அவர்கள் பூமிக்கு வந்து விட்டார்கள். And my brothers and my sisters. என் தேவ ஜனங்களே, I want to say to all of you. நான் எல்லோருக்கும் சொல்கிறேன். Here we need to be concerned about our own lives. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். We have to be concerned about our families. நம்முடைய குடும்பங்களை குறித்து சிந்திக்க வேண்டும். We have to be concerned about our children. நம்முடைய குழந்தைகளை குறித்து கரிசனையாய் இருக்க வேண்டும். We have to be concerned about the body of Christ where God has placed us. தேவன் எங்கு நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த தேவ சபையை குறித்து நாம் சிந்தனையாய் இருக்க வேண்டும். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். This is where many a time people are upset with us. இந்த இடத்தில் தான் ஜனங்கள் நம்மை குறித்து அதிருப்தி அடைகிறார்கள் பல நேரங்களிலே. It's a matter of God. இது தேவனுக்குரிய காரியம். It's a matter of his purpose in our lives. நம்முடைய வாழ்வில் அவருடைய தீர்மானத்திற்குரிய காரியம். Yes. Amen. Please understand why God saved you and brought you and placed you in this body. தேவன் ஏன் உங்களை ரட்சித்து இந்த சபையில் ஏன் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Called you with a purpose. தீர்மானத்தோடு அழைக்கப்பட்டீர்கள். Saved you with a purpose. ஒரு தீர்மானத்தோடு ரட்சிக்கப்பட்டீர்கள். And God brought the solitary and placed them in the families. தனியாக இருந்தவர்களை தேவன் அழைத்து குடும்பத்தில் வைத்திருக்கிறார். Yes. So we see here very clearly. ஆகவே நாம் தெளிவாக பார்க்கிறோம். God, the Lord coming closer and by the Spirit revealing the conditions of these churches. தேவன் அருகாமையில் வந்து பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட சபையின் நிலைமையை வெளிப்படுத்துகிறார். Yes. You know, now why the Lord is coming to the church? ஏன் இப்பொழுது சபைக்கு தேவன் வருகிறார்? Why is the Lord dealing with the wanting to cleanse and deal with the church? ஏன் சபையை சுத்திகரித்து சபையை
சபைக்கு அவர் வருகிறார். Now the Lord wants to say one thing to the church. இப்பொழுது தேவன் சபைக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறார். And that message is அந்த செய்தி என்னவெனில் unless you are triumphant over and victorious over these things, over this earthliness, you will not be able to stand up against the powers. ஆகவே நீங்கள் இந்த காரியங்களில் எல்லாம் ஜெயம் கொள்ள முடியாவிட்டால் இந்த காரியங்களில் எல்லாம் பூமிக்குரிய காரியங்களில் எல்லாம் ஜெயம் கொள்ளாவிட்டால் நீங்கள் அந்த சக்திகளை எதிர்கொண்டு நிற்க முடியாது என்று சொல்கிறார். You know, remember your calling. உங்களுடைய அழைப்பை யோசித்து பாருங்கள். If you are to come to that place, அந்த மண்டலத்திற்கு வர விரும்பினால், you have to be triumphant over these things of the dust and the earthly. இந்த தூசி காரியங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களில் எல்லாம் நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். In other words, the Lord is saying, இன்னொரு வார்த்தையில் தேவன் சொல்கிறார், you are not going to get through just because you are the church. நீங்கள் சபையாக இருப்பதனால் மாத்திரம் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியாது என்று சொல்கிறார். Because you are the church, ஏனென்றால் நீங்கள் சபை, don't think you will be able to pass through all this. இந்த காரியங்களை எல்லாம் கடந்து செல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா? Or get through these. இந்த காரியங்களை நீங்கள் பெற முடியும். And have dominion over these things. இந்த காரியங்களின் மேலாக ஆளுகை செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா? Because you call yourselves Christians, ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை அழைத்துக் கொள்கிறீர்கள். You will be victorious. நீங்கள் ஜெயமாக இருப்பீர்கள். Your ability, உங்களுடைய வல்லமை, to stand up, நிற்கிறதான ஆற்றல், your ability, உங்களுடைய வல்லமை, to overcome, ஜெயம் கொள்கிற வல்லமை, the situation, அந்த சூழ்நிலைகளை, would require that you overcome that is besetting you now. இப்பொழுது உங்களை சுற்றி நெருங்கி இருக்கிற அந்த காரியங்களை நீங்கள் தள்ளிவிடுவதனால் வரும். Amen. So the Lord is looking to the future. ஆகவே தேவன் எதிர்காலத்தை நோக்குகிறார். The Lord is looking at the future of the church. சபையினுடைய எதிர்காலத்தை தேவன் பார்க்கிறார். God is looking at what she is called for and unto. எதற்காக அவள் அழைக்கப்பட்டாலோ எதற்காக அவள் எடுக்கப்பட்டாலோ அதை பார்க்கிறார். And if you are to come there, நாம் அங்கு வர வேண்டும் எனில், it is not enough you say I am the church. நான் சபை என்று சொல்வது போலாது. We are the church of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சபை நாங்கள் என்று சொல்வது போலாது. You know, this church was founded by the apostle Paul in Ephesus. எபேசியிலே அப்போஸ்தலர் பவுலினால் நிர்மாணிக்கப்பட்ட சபையை பாருங்கள். He says all these things are not going to help you. அவர் சொல்கிறார் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சகாயம் செய்யாது. Your present state must change. ஆகவே நீங்கள் மாற வேண்டும். Hallelujah. Amen. You must get back to your first love. நீங்கள் உங்களுடைய ஆதி அன்புக்கு நிச்சயமாய் வர வேண்டும். You must be an overcomer. நீங்கள் ஜெயவாளிகளாக இருக்க வேண்டும். Overcome all this earthliness that has come into your life. உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறதான இந்த பூமிக்குரிய காரியங்களிலிருந்து ஜெயம் கொள்ள வேண்டும். Yes. Yes, it's a great and an important challenge upon us. ஆகவே நம்மேல் வந்திருக்கிற மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. You know, so these things are before us. ஆகவே இந்த காரியங்கள் நமக்கு முன்பு இருக்கிறது. So the Lord looks at the call of Zion. அப்படியாக சீயோனுடைய அழைப்பை தேவன் பார்க்கிறார். He looks at the call of Zion. சீயோனுடைய அழைப்பை தேவன் பார்க்கிறார். Ultimately, what is her call? இறுதியாக அவருடைய அழைப்பு என்ன என்பதை பார்க்கிறார். It's not just a restoration. ஏதோ ஒரு மறுபடியும் நிலைப்படுத்துதல் காரியம் அல்ல. But God has chosen Zion for his very throne. அவருடைய சிங்காசனத்திற்கு தேவன் சியோனை வைத்திருக்கிறார். You know, may God help us to understand what it means. இதை புரிந்துகொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். So such things which are required to be dealt with must be done away now. Therefore you may be prepared for what you have been called to. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்காக நீங்கள் ஆயத்தப்படுவதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது சரி செய்யப்பட வேண்டும். Yes. Amen. 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 I'm doing my best to convey this to us. இதை நான் சொல்வதற்கு மிக பிரயாசப்படுகிறேன். Yes. In other words, the Lord is saying, இன்னொரு வார்த்தையில் தேவன் சொல்கிறார், that such things are required. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. And you must overcome. நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் கொள்ள வேண்டும். Overcoming is necessary. ஜெயவாளி மிக அவசியம். For your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு. For your very life it is necessary. உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு ஜெயம் கொள்ளுதல் மிக அவசியம். You must shake off that dust. அந்த தூசியை நீங்கள் நிச்சயமாய் உதறி போட வேண்டும். That earthliness. அந்த பூமிக்குரிய காரியங்கள். That has accumulated. அது சேர்ந்திருக்கிற அந்த தூசிகள். That carnal mind that is always intruding into the things of mine. எப்பொழுதெல்லாம்
அந்த மாம்ச சிந்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நுழைகிறதோ அதை அப்பொழுதெல்லாம் நீங்கள் அதை வெட்டிவிட வேண்டும். Yes. Now we know. When we go to a doctor. நமக்கு தெரியும் ஒரு மருத்துவருக்கு நாம் செல்லும் பொழுது. He asks a lot of questions which are very uncomfortable. உங்களுக்கு அசௌகரியமான காரியங்களை அவர் கேள்விகளை கேட்பார். Yes or no? Thank God you have not gone to a doctor. I'm happy. நீங்கள் மருத்துவருக்கு செல்லவில்லை அதற்காக நன்றி சொல்கிறேன். நீங்கள் மருத்துவரிடத்தில் சென்றால் He probes into many things. பல காரியங்களை அவர் விசாரிப்பார். What did you eat yesterday? நேற்று என்ன சாப்பிட்டீர்கள்? Where did you go yesterday? நேற்று எங்கு சென்றீர்கள்? அவர் குஜி நீ ஆப்கோ பூச்சனே கேலே. Why don't you have some good questions about me? என்னை குறித்து கேட்பதற்கு நல்ல கேள்வி வேறு எதுவும் இல்லையா? I mean, but he probes into us with questions which are uncomfortable many a time. நம்மை அசௌகரியப்படுத்துகிற பல கேள்விகளை அந்த மருத்துவர் கேட்பார். In other words, what I'm trying to say by this example is that in investigating questions can be sometimes uncomfortable and painful. அந்த பரிசோதனையின் கேள்விகள் சில வேளைகளில் நமக்கு அசௌகரியமாக இருக்கும், வலி நிறைந்ததாக கூட இருக்கும். Now, ஆனால் இப்பொழுது The Lord is a great physician. தேவன் மிகப்பெரிய மருத்துவர். Now when we want healing we tell the Lord you are my physician. தேவனே நமக்கு குணம் வேண்டும் பொழுது தேவனே நீர் என் மருத்துவர் என்று சொல்கிறோம். Lord you are my surgeon. தேவனே என்னுடைய சர்ஜன் நீர் தான். Because I want healing from him. ஏனென்றால் எனக்கு குணம் தேவை. How many times we come and say Lord you are my physician probe into my life. எத்தனை முறை நாம் சொல்லியிருக்கிறோம் தேவனே நீர் என் மருத்துவர் என் வாழ்க்கையை நீர் பரிசோதி என்று. Nobody said amen. யாரும் ஆமென் சொல்லவில்லை. We don't want that probing into our lives. அந்த விதமான பரிசோதனை நாம் விரும்புகிறது இல்லை. A good God who embrace and heal and bless and keep and maintain us the way we want. நாம் எப்படி வாழ விரும்புகிறோமோ அப்படியாக நம்மை அன்பு செலுத்துகிற நல்லவராய் இருக்கிற அரவணைத்துக் கொள்கிற ஆசீர்வாதம் தருகிற தேவனே நமக்கு தேவை. And he will ask you and me very uncomfortable questions. Worse than the physician that you meet with in the hospital. ஆஸ்பத்திரியிலே சந்திக்கிற பூமிக்குரிய மருத்துவரை பார்க்கிலும் அதிகமாக இந்த பரலோகத்தின் மருத்துவர் கேட்பார். Because the physicians on the earth can only see from outside. ஏனென்றால் பூமிக்குரிய மருத்துவர் வெளிப்புறத்தை பார்க்க முடியும். Then he will say, take a CT scan and come. Because he can't see there. அதற்கப்புறம் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வா, உன்னை பார்க்க முடியாது. But when you go before your master and my lord, he sees you through and through. ஆனால் உங்களுடைய தேவன் நம்முடைய எஜமான் உங்களை ஊடுருவி பார்க்க முடியும். He never tells you go there take it and come. He says I know everything about you. Sit down. தேவன் சொல்லுவார் நீ போய் ஸ்கேனரா இருக்க வேண்டாம். He doesn't say open your mouth. He has seen your mouth already. அவர் சொல்ல மாட்டார் உன் வாயை திறை என்று நீ உட்கார் எல்லாம் எனக்கு தெரியும் என்று. But we do not want this physician in our lives. ஆனால் இப்படிப்பட்ட மருத்துவரை நாம் விரும்புகிறதில்லை. That is a tragedy with many of us. பலருடைய வாழ்க்கையில் இதுவே கவலைக்குரிய காரியம். He will probe. அவர் பரிசோதனை செய்வார். He will investigate. அவர் விசாரணை செய்வார். And many a time பல நேரங்களிலே he will even press you சில அழுத்தங்களையும் கொடுப்பார் shake you உங்களை குலுக்குவார் all that he does இதெல்லாம் அவர் செய்வார் you know but many a time we don't want this probing பல நேரங்களிலே இந்த பரிசோதனை நாம் விரும்புகிறதில்லை you know and remember one thing ஒரு காரியத்தை உணருங்கள் one thing with this heavenly physician is இந்த பரலோக மருத்துவர் என்ன செய்வார் He will get down to the root. அவர் அந்த வேருக்கு செல்வார். He is not like the physicians of this world. இந்த பூமிக்குரிய மருத்துவர் போல அவர் அல்ல. He says we will try this. அவன் சொல்வான் நாம் முயற்சி செய்யலாம். And then we will try that. அதற்கப்புறம் அதை முயற்சி செய்யலாம். And if it doesn't work then we will try the other one. இல்லாவிட்டால் இதையும் முயற்சி செய்யலாம். But our physician. ஆனால் நம்முடைய மருத்துவர் He knows the very root from where it is emanating. எங்கு அது எழும்புகிறதோ அந்த வேர் பகுதி அவருக்கு தெரியும். He knows the root of the trouble. You know what we say? Lord, it's because of my background. My family, Lord, you know it. He says, I know it. And I want to tell you, that's not the root. Where are you from? The Lord says, the root is not your family. I know the root. And let me go down there. And he says, no, Lord, please don't. And the root is not your family. He knows the root. Amen. எனக்கு வேறு தெரியும் வேறு பகுதி தெரியும் நீங்கள் சொல்லுவீர்கள் வேண்டாம் தேவனே எனக்கு தெரியும் தயவு செய்து அவருக்கு வேறு தெரியும்
And he looked at the church in Ephesus and said, they were very good people. They were testing who were the false apostles. And said, this fellow is not the right fellow. He's a false teacher. And they were... எபேசே சபையை பார்த்து அவர் அவர்களுக்கு தெரியும் கள்ள அப்போஸ்தலர்களை கூட அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்படிப்பட்ட எபேசே ஜனங்கள் அவர்கள் நினைத்தார்கள் நன்றாக தான் இருக்கிறோம் என்று ஆனால் அவருடைய மருத்துவர் பார்க்க ஆரம்பித்தார் நீங்கள் கீழே விழுந்து விட்டீர்கள் நான் விழுந்து விட்டேனா நான் சபைக்கு போகிறேன் நான் ஊழியம் செய்கிறேன் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள் அநேகர் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் நாங்கள் பெருகுகிறோம் ஆனால் விழுந்து விட்டோமா நாங்கள் விழவே இல்லையே He knows the dust. அது மாத்திரமல்ல He knows where it is accumulated. எங்கே இருந்து விழுந்தா என்று கூட உங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார் ஆனால் நான் எனக்கு தெரியும் Repent. இதுவே நம்முடைய மருத்துவர் அவர் நம்முடைய தூசி அறிவார் எங்கு அது சேர்கிறது என்று அவருக்கு தெரியும் அதற்கு அப்புறம் சொல்கிறார் The judgments of God may be over these seven churches. One thing is very clear. You know, their continuance in His purpose would depend upon their openness. In the seven churches, what kind of judgment did God bring? One thing is very clear. Their continuance in God's purpose. அவர்களுடைய மனம் திறந்து இருக்க காணப்படுவதே அவர்கள் தேவனுடைய தீர்மானத்தில் தொடர்ச்சியாக போவதற்கு உதவி செய்ய போகிறது அவர்கள் தேவனுடைய நோக்கத்தில் தொடர்ந்து அவருடைய திருத்தத்திற்கு மனமூந்து காணப்படுவதை சார்ந்திருக்கிறது அவர்கள் அவர்கள் தேவனுடைய தீர்மானத்திலே தொடர்ந்து செல்வது என்பது அவர்கள் தேவனுடைய திருத்தங்களுக்கும் கட்டளைகளுக்கும் மனது மோந்து காணப்படுவதை சார்ந்திருக்கிறது ஆமென் இது மிக முக்கியம் அவர்களை தொடர்ச்சி நீங்கள் இல்லாவிட்டால் உங்களை எடுத்து போடுவேன் உங்களுடைய விளக்கு தண்டை எடுத்து போடுவேன் ஆகவே நாம் தெளிவாக இங்கு பார்க்கிறோம் தன்னுடைய சபைக்கு இது மிகப்பெரிய முக்கியமான காரியம் தேவன் தன் அன்பின் நிமித்தமாக சீயோனுக்கு வருகிறார் தூசியை உதறி போடு எலும்பு இது வேலை வந்து விட்டது என்ன காரியங்கள் இருந்தாலும் அந்த கடந்து கொள்வதற்கு என்ன இருந்தாலும் இட் இஸ் டு செக்யூர் த சர்ச் பார்வையிலே அது நேர்மறையாக இருக்கிறது அது தன் சபையின் மேலாக உள்ள தேவனுடைய அன்பின் பார்வையாகும் தனக்கென்றே தன்னுடைய சபையை அவர் பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறார் அதற்காக செய்கிறார் சபையின் ஜீவனை பாதுகாப்பது ஒரு காரியம் மூன்று பதினாலாம் வசனம் The beginning of the creation of God. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது இங்க ஒரு வார்த்தை உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் இங்கு சபைகளை நியாயம் தீர்க்கிற தேவன் ஒரு மருத்துவரை போல தன்னுடைய சபையை பரிசோதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர் அவர் உண்மையுள்ளவர் சத்தியமானவர்
அப்படியாகவே அவர் விளக்கப்பட்டிருக்கிறார். இங்கு I saw heaven open and behold a white horse and he that sat upon him was called faithful and true. So we see here the name of the Lord is faithful and true. 11th வசனம் I want to tell you the one who is speaking to you and to me is faithful and true. தேவனுடைய நாமம் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்பதாகும். Now, you know, so may God help us. உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிற தேவன் உண்மையுள்ளவர், சத்தியமுள்ளவர். நம்முடைய வாழ்விலே அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவராயிருக்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு நல்ல காரியம் இது. I would say that again. It is good for every believer. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய இந்த வலி நிறைந்த இந்த சோதனையை கடந்து செல்வது நல்லது. Handling of the Lord in our lives. மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது மிக நல்லது. Yes. That will enable us to arrive at the தேவனுடைய கரம் வலி தருகிற போல தெரிந்தாலும் அதை கடந்து செல்வது நல்லது. Yes. That will help us to come to the end purpose in நம்முடைய பிரயாணத்தினுடைய இலக்கை அடைவதற்கு அது நமக்கு உதவி செய்யும். The Lord is faithful. You know, the seemingly, you know, painful situations we நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கடைசி தீர்மானத்திற்கு வராது உதவி செய்யும். தேவன் உண்மையுள்ளவர். Remember, his name is faithful. Amen. Faithful and true is his name. நாம் போய் கொண்டிருக்கிறதான இந்த வழிநிறைந்தது போல தெரிகிறதான சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். When you go through difficulties. அவருடைய நாமம் உண்மையுள்ளவர் என்பதாகும். அவருடைய நாமம் உண்மையுள்ளவர், சத்தியமுள்ளவர். சத்துருவானவன் அந்த உண்மை உண்மையுள்ளவரை சந்தேகிக்கவே உங்களை தூண்டுகிறான். Yes. Doubt that he is true. சூழ்நிலைகளுக்குள்ளாக செல்லும் பொழுது சத்துருவானவன் அந்த உண்மை தன்மையை சந்தேகிக்க உங்களை You know, and many a time when we go through painful times, let me say this. Trials or situations. அவர் உண்மையுள்ளவர் என்பதை சந்தேகிக்க செய்கிறார். Difficult times in our lives. We know that. We doubt his faithfulness. But remember, பல நேரங்களிலே நாம் வழி நிறைந்த சூழ்நிலைகளுக்குள் செல்லும் பொழுது போராட்டமான சூழ்நிலைக்குள்ளாக செல்லும் பொழுது நமக்கு தெரியும் அவருடைய உண்மை தன்மையை நாம் சந்தேகிக்கிறோம். உணர்ந்து கொள்ளுங்கள், அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் சத்தியமானவர். நான் அவிசுவாசமாக இருக்கலாம், நான் சத்தியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனை நீங்கள் பாருங்கள், அவர் உண்மையுள்ளவர், சத்தியமுள்ளவர். உறவிலே சத்தியம் உண்மையுள்ளது என்பது அர்த்தம் என்ன? What is faithfulness in terms of relationship? விளக்கமாக அல்ல, சுருக்கமாக சொல்கிறேன். தேவன் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர், சத்தியமுள்ளவர். உண்மையுள்ளவர் என்பதற்கு அர்த்தம் என்ன? உறவை பொறுத்தவரையிலே You know, we want people to be பல நேரங்களிலே நம்முடைய பூமிக்குரிய உறவை நாம் பார்க்கும் பொழுது in the sense that you can trust them in a way உறவுகள் நம்மோடு கூட உண்மையாக இருக்க விரும்புகிறோம். So they do not tell anything bad about you. அவர்களை நாம் நம்பும்படியாக So we want relationships மேலும் நம்மை குறித்து அவர்கள் எதுவும் பாதகமான காரியங்களை சொல்லக்கூடாது என்று நினைக்கிறோம். You know, but that is not faithfulness. ஆகவே நாம் உறவுகளை விரும்புகிறோம், நம்மோடு கூட இணைந்திருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். They are not allowing us to go on anal adu unmai alla by something unmai ulla karyam alla wrong we are doing
உண்மை தன்மை என்றால் என்ன அர்த்தம் எனில், you know, being faithful means சில காரியங்களின் தவறுகளினால் நம்மை நாமே காயப்படுத்திக் கொண்டிருக்கிற நிலைமையை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். உண்மையாக இருப்பது என்றால் உங்களை நீங்களே காயப்படுத்துவது அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் சொல்வார்கள் இது தவறு என்று, உங்களை அனுமதிக்க மாட்டார்கள். You are disobeying the Lord. சில காரியங்களை செய்ய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, you know, you are doing something that is against the principles of God. நீங்கள் செய்யும் பொழுது தேவனுக்கு விரோதமாக செய்யும் பொழுது, தேவனுக்கு கீழ்படியாமல் இருக்கும் பொழுது, many a time we do not see பிரமாணங்களுக்கு எதிராக சில காரியங்களை செய்வதனால் we are hurting our own spiritual life. நம்மை நாமே காயப்படுத்துகிறோம் என்பதை நாம் உணர்கிறதில்லை. You know, when you know people who are faithful to you are those who will tell you, you are hurting yourself, brother. You are hurting நம்முடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை காயப்படுத்துகிறோம். In your life, yes, சகோதரனே நீ உன்னை காயப்படுத்துகிறாய், சகோதரியே நீ உன்னை காயப்படுத்துகிறாய் என்று சொல்கிறவர்களே உண்மையுள்ள ஜனங்கள், உண்மையுள்ள உறவுகள். That's not faithfulness. The ones who are true and faithful அவர்களே உண்மையுள்ளவர்கள், who are interested in your well-being in the Lord. அவன் எப்படி உனால வாழ்ந்து போகட்டும் என்று சொல்கிறவர்கள் உறவல்ல, உண்மையான உறவல்ல. Yes, you know, when they say, look, தேவனுக்குள்ளாக உங்களுடைய நலவாழ்வை விரும்புகிற ஜனங்களே, உண்மையான உண்மையுள்ளவர்கள், உண்மையான உறவுகள். Because this is going to affect your own spiritual walk with the Lord. They say not out of high-mindedness and any pride, but they say because it's hurting your own life. அவர்கள் வந்து சகோதரனே இது உங்களை சரியில்லை, தேவனுடைய வழி இல்லை என்று அவர்கள் சொல்லும் பொழுது, சகோதரியை இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, அது ஏதோ ஒரு மேட்டுமையான சிந்தையினால் அவர்கள் சொல்லவில்லை, அவர்கள் உங்களை நீங்கள் காயப்படுத்துகிறதனால் சொல்லுகிறார்கள். ஆகவே தேவனுடைய உண்மை தன்மையை நாம் பார்க்கிறோம். And the Lord knows that if we continue the way, it's going to change our position, and we are going to lose it in our lives. அந்த தீர்மானம் நம்மை ஒன்றாக சேர்த்து கட்டுகிறது. And when it hurts you and me, அப்படியாக நாம் தொடர்ந்து இப்படியாகவே வாழ்ந்தால் இதை நாம் இழக்க போகிறோம், அது நமக்கு பாதகம் என்று அவருக்கு தெரியும். ஆகையால் இதை அவர் பேசுகிறார். Oh, may God help us. உங்களை அது காயப்படுத்தும் பொழுது அவரையும் அது காயப்படுத்துகிறதா இருக்கிறது. Yes. Oh, may God help us. அவரையும் அது காயப்படுத்துகிறது. That's why he is faithful over our life. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Amen. He is true. மறுபடியும் தேவனை அது காயப்படுத்துகிறது. He will probe. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். அவர் உண்மையுள்ளவர். He will bring in the word. ஆகவே தான் அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். So that we do not அவர் சத்தியமானவர். அவர் என்ன செய்வார்? அவர் விசாரணை செய்வார். அவர் சோதிப்பார். வார்த்தைகளை கொண்டு வருவார். You know, the scripture says in Proverbs 27 and verse 6, I think it says, faithful are the fools of a friend. திட்டத்தில் நஷ்டமடைந்து அந்த இலக்கிற்கு வர முடியாதபடி இருக்கிற நிலைமையிலிருந்து நமக்கு உதவி செய்வார். Wounds, faith. Okay, just read. நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். சிநேகிதனுடைய அடிகள் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் நல்லது. நீதிமொழிகள் 26:6. Faithful are the wounds of a friend, but the kisses of an enemy are deceitful. Which one do you want?
Proverbs, brother, Proverbs. Niti Vajan, 27, verse 6. 27, 6. 27, 6. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். So we see faithful are the wounds of a friend. Yes. Yes. Oh may God help us. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் and true witness. Yes. You know, he must from time to time come and say this to us. இங்கு தேவன் உண்மையுள்ளவராயும் சத்தியமுள்ள சாட்சியாயும் இருக்கிறார். And that's what he was doing with the churches. You know, அவர் அடிக்கடி வந்து இந்த காரியங்களை நமக்கு சொல்ல வேண்டும். The Lord comes to us. இதையே சபைகளுக்கு அவர் செய்து கொண்டிருந்தார். He says, "Kuch time ho gaya." अभी मुझे जरा चेक करना है आपका बारे में. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நேருகிறது தெரியுமா? Some time has gone by. I want to test you. தேவன் நமக்கு வருகிறார். நம்மிடத்தில் வருகிறார். He brings a test. இவ்வளவு நாள் ஆகிவிட்டது. He brings a situation. உங்களை நான் பரிசோதிக்க வேண்டும். போதுமான அளவு சென்று விட்டது. இப்பொழுது நான் சோதிக்க வேண்டும். You are feasting on the word. தேவன் சொல்கிறார். You are rejoicing. I want to check. ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவார். Yeah. அவர் சொல்வார். அப்படியாக கொள்ளை நோயின் நாட்களிலே அதிகமாக வசனம் கேட்டோமே, அதிகமாக ஆகாரத்தினால் திருப்தி அடைந்தோமே, இப்பொழுது நான் சோதிக்க விரும்புகிறேன். Amen. Amen. It is his love. And sometimes we wonder why everything was going on smoothly. Why suddenly this? Why suddenly that? Amen. Amen. இது அவருடைய அன்பாகும். சில நேரங்களில் நாம் அதிர்ச்சி அடைவோம். எல்லாம் நன்றாக தான் போய் கொண்டிருந்தது, ஏன் திடீரென்று அது? How things are you are with you GSF in Mahavaran Clay? சில போதுமான அளவு காலம் சென்று விட்டது. The Lord knows. உங்களுக்கு காரியங்கள் எப்படி உண்மையில் இருக்கிறது என்பதை பார்க்கட்டும். Spoiling us. There are things which are limiting. மகாவீரில் இருக்கிற GSF சபையை எப்படி இருக்கிறது நான் பார்க்கட்டும். தேவனுக்கு தெரியும். I must get it off this out of your life. நம்மை பாழ்படுத்துகிற காரியங்கள் உண்டு. A lot of dust coming in. அவரை மட்டுப்படுத்துகிற காரியங்கள் உண்டு. And you are not aware. அவரை காயப்படுத்துகிற காரியங்கள் உண்டு. Why you appreciate my word? While you pray my word. அப்படியாக தேவன் வருகிறார் வார்த்தையை கொண்டு. When you encourage others. சேர் சொந்திருக்கிற வேளையிலே. நீங்கள் என் வார்த்தையை பாராட்டினீர்கள். Some dust has been accumulated. என்னுடைய வார்த்தையை ஜெபித்தீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்தினீர்கள். நீங்கள் மறந்து விட்டீர்கள். இப்பொழுது my daughter, that should be eliminated. உங்கள் வாழ்க்கையிலும் காண்பிக்க விரும்புகிறேன். என் மகனை அது முற்றிலுமாக எடுத்துப்பட வேண்டும். Amen. என் மகளை அது முழுவதும் அழுத்துப்படப்பட வேண்டும். உங்கள் வாழ்வில் இருந்து தூசியை உதறி போடுகிற வேலை வந்துவிட்டது. இது நம்முடைய கடமையாகும். My time is given time is already over. But I'm sure இந்த வேத வசனத்திலிருந்து அநேக காரியங்களை தேவன் சொல்ல விரும்புகிறார். ஆனால் நான் இப்பொழுது முடிக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது. அடுத்த வாரம் தேவ சித்தமானால் தியானிக்கலாம் இந்த வசனங்களை. Depart, depart. பதினோராம் வசனம், 52-ஆம் அதிகாரம் 11-ஆம் வசனம். Touch no unclean thing. Go ye out of the midst of her. Be clean that bear the vessels of the Lord. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடமிட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அது நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள்.
touch no one. One of the moon was an angle is given again. One rende, Padanundre, Prapodangal and Devan Solida. I want to say this in closing. God says, daughter of Zion, Asutamana de Todadirangal and the Yellow the Mana Katalagalim Kodakra. The Lord is saying to me, I am responsible. Means I ought to be responsible. Devan Solagra, Sion Kumartye. நீயே உனக்கு கடமை இருக்கிறது, உனக்கு நீதான் பொறுப்பாளி என்று சொல்கிறார். எனக்கு தேவன் எனக்கு சொல்கிறார், நான் பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும். நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். Go out from the midst of her. புறப்படுங்கள். Be clean. யார் புறப்பட வேண்டும்? நான் புறப்பட வேண்டும். Touch no unclean thing. வெளியே போங்கள். You know, the might of God that raised up from Christ is available. That divine enablement is given to me to walk away from every ugliness, to walk away from sin, to shake away all the dust. No excuses. எல்லா விதமான பூமியில தன்மையிலிருந்து வெளிவரும்படியாக. Amen. பாவத்திலிருந்து வெளிவரும்படியாக. He that over எல்லா தூசியையும் உதறிவிடும்படியாக. எந்த வித போக்கு சொல்லுதலும் இல்லை. No putting off for another day. எந்த வித போக்கு சொல்லுதலும் இல்லை. ஜெயம் கொள்கிறவன் எவனோ I must move. அவனிடத்தில் போக்கு சொல்லுதல் இல்லை. I must arise. இன்னொரு நாளுக்கு தள்ளி வைப்பதும் இல்லை. நான் நிச்சயமாய் ஜெயம் கொள்ள வேண்டும். நான் நிச்சயமாய் நகர வேண்டும். Are you waiting for someone to do what you are to do? ஒரு காரியம் சொல்லுகிறேன். இதை செய்வதற்கு வேறு யாரு அக்கா யாருக்காவது காத்திருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வதற்கு வேறு யாருக்காவது காத்திருக்கிறீர்களா? You will never move out. You will remain where you are. அதற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள் எனில் நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நகரவே முடியாது. Without any effort from you. நீங்கள் இருக்கிற இடத்தில் தான் இருப்பீர்கள். நஹீ கர் சக்தா. God cannot do anything without you having without any effort from your side. உங்களுடைய முயற்சி இல்லாமல் தேவன் எதையும் செய்ய முடியாது. Yes. Amen. Remember that. Touch not. Arise. Go out. உங்களுடைய பக்கத்திலிருந்து எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் தேவன் எதையும் செய்ய முடியாது. Amen. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். My brothers and sisters. தொடாதே. எலும்பு. Come on. வெளியே போ. Come away. Amen. This is God's loving counsel to all of us. What are you waiting for? What are you waiting for? Why are you putting it off? இது அன்பான ஆலோசனையாகும். எதற்காக காத்திருக்கிறீர்கள்? எதற்காக காத்திருக்கிறீர்கள்? Please. Don't wait. ஏன் இதை நீங்கள் தள்ளி போடுகிறீர்கள்? Obey him. He will weaken the strength. காத்திருக்க வேண்டாம். அவர் சொல்கிறார் வல்லமையை சத்துவத்தை அவர் கொடுப்பார். அந்த பலவானை அவர் கட்டுவார். அவர் சொல்கிறதற்கு கீழ்ப்படியும்படியாக இதை அவர் செய்வார். தேவன் நமக்கு உதவி செய்ய காத்திருக்க வேண்டாம். எழும்புங்கள். விசுவாசியுங்கள். உங்களுடைய பரலோக மருத்துவர் சொல்கிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் ஆயிருக்கிறார். அவருடைய பிரச்சனத்தில் இழந்து காணப்படுவோமா? Thank you, Jesus. Hallelujah.
Bless your name, Lord. Bless your name. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. God has spoken several things to us. Thank you, Jesus. Hallelujah, Lord Jesus. Hallelujah, Lord. Let's not wait anymore, brothers and sisters. Let's not wait. Thank you, Lord. Nothing of Egypt can ever be part of Jerusalem, can never be part of Zion. God must. Hallelujah. His love is bringing him to his church, the church of his love. Thank you, Lord. Thank you, Jesus. His love is visiting you and me in these days. Hallelujah. He's weakening those strongholds that you are able to obey what he says. Hallelujah. Though you may not experience a great power coming into you, remember he's weakening someone that you are able to obey him. Thank you, Jesus. Hallelujah. That you might know the mighty power that raised up Christ from the dead is there for you. Eyes may be open to see the law of the city of God. Hallelujah. I want to tell you, don't believe your carnal mind. That carnal mind is hostile. Everything that God has spoken today is foolishness to that mind. And that works death. Hallelujah. May God help us. Thank you, Jesus. Shall we all pray together unto the Lord? Oh, Ramakayashakatala Ramakas. Thank you, Lord Jesus. Hallelujah, Lord Jesus. Hallelujah, Lord. We want to thank you, Father, with all our hearts. For your faithfulness, O God, Jesus. Your faithful visitation of your church, O God. That you came so close to your churches, Lord. Your love is that brought you there, O God. And reveal unto your apostle, O God. Yes, O God. Hallelujah, Lord. Your judgments. Your introspection. Lord, the way you looked at and saw things, O God. Yes, everything was with one thing, Lord, in view. Lord, that they would not merely keep saying that they are the church. Hallelujah, Lord. Thank you, Jesus. My brothers and sisters, may God help that we would be available to the working of God in these days. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Arise. Shake off. These are the days we must experience that work of God. And I want to tell you, God is doing that in some lives. God would like to do it in all our lives. God's mercies. God will lead us further. God will speak to us again. But let's not wait. Let's not wait for someone else or some other time. When he speaks, is the time to obey. If you have heard his voice, then let's be obedient unto the Lord. I request Brother Sam Russell to come forward. Father, we thank thee that you are faithful and true. We thank you for your faithfulness, for what you have spoken and revealed unto us by thy Spirit.
Lord, we thank you that you've given us the privilege to learn the law of the city of God. Yes, we see many a time that our spiritual lives are polluted by the earthly. This is the law that we have to learn. Lord, to cleanse ourselves from every filthiness of the flesh and the spirit. Now, God, you are seeking to do this great work, O God, in our lives. And help us, help me to realize this wonderful work which you are seeking to do within me. We thank you, Father. We thank you for your great love. O God, you sent. Lord, you separated through the blood Israel from the Egyptians. What a great love. Lord, you brought the sea to separate them again. We thank you that you brought Israel into the wilderness. O God, you separated the earthly from them. But now, Lord, you wanted them to be a spiritual people in the wilderness. Man shall not live by bread alone, but by every word which proceeds out of thy mouth. O God, how wonderful. Lord, we see your great love upon your people. O God, help us. Help me in these days to reach out to you, Lord, in this great love that you have shown to us. O God, that I may give myself wholly to you, Lord. Oh, thank you, Father. Thank you, Lord, that you examined the churches to see how they were progressing from what they had heard from your own apostles, Lord. How much they had developed those things which you poured into them. But what a disappointment. Oh God, what a disappointment. They did not realize that they had gone away from that calling, that purpose to which you had called them. Oh God, oh may we realize, may I realize, Lord, that you are doing the same thing even today. Oh God, help me to give in. Oh, that obedience, oh God, would, Lord, that obedience would deter the enemy from coming anywhere near me. Yes, oh God, you would weaken the hands of the enemy. You would weaken the earthly, Lord, which tries to enter into me when I obey you. Oh God, we thank you that you're revealing the deep and secret things unto thee. Yes, eye hath not seen, ear hath not heard, nor entered into the heart of man the things that you have reserved for those who love you. Yes, Lord, you have poured your love into our hearts. The love of God is shed abroad in our hearts by the Holy Spirit. And we truly want to respond to that love. We want to respond to that love in faith and trust in you. We thank thee, Father. We thank you. Oh God, we know the cost of obedience is far less than the cost of disobedience. Oh God, we thank you. We want to obey you, Lord. We want to obey you. We want to experience that joy, that peace, O God, that passeth all understanding, Lord, which will rule our hearts and minds in the knowledge and love of God and of the Holy Spirit. We thank you, Father. Thank you, Lord. You've shown us also what that relationship is. What it is, Lord. Lord, our relationship in fellowship with you. What it is. Oh God, you come to change us, to correct us, that we may receive what you intend to do in our lives. Help us, Lord. We pray that we may respond to you. We thank you for all the responses, even this afternoon.
We thank you that you have given us the privilege of the Holy Spirit, who is there to lead us and to guide us in the way of truth. Thank you, Father. We praise thee, we bless thee, we worship thee, and we give you thanks. In Jesus' most precious name we pray. Amen. Amen.